بسم الله الرحمن الرحيم In the name of Allah, the, beneficent, the merciful. السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران تعالیٰ والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقل جاء الحق الباطل ان الباطل كان الباطلقان وقال رسول الله صلى الله عليه وسلم ان اسطق الحديسى كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم ர்மூரி முகதாத்துகா குல்ல முகதசத்தின் லலாலா வகுல்ல லலாலத்தின் ஃபின்னார் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவினுடைய வார்த்தை வழிகாட்டுதலில் சிறந்தது பெருமானார் சல்லாஹூ அலைவசல்ல அவருடைய வழிகாட்டுதல் செயல்களில் தீயது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுவது மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுகிற ஒவ்வொரு செயலும் பிதாத்து அனாச்சாரம் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அல்லாஹவினுடைய தூதர் ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் மக்களுக்கு நினைவூட்டி எச்சரிக்கை செய்ததை உங்களுக்கு நினைவூட்டியவனாக என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு வருடமும் பெருநாளுடைய தினம் வரும்போது இந்த பெருநாளை நாம் எப்படி கொண்டாடப் போகிறோம் மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்தப் போகிறோம் என்று சந்தோஷமாக ஒவ்வொரு பெருநாளையும் நாம் எதிர்நோக்கியதை விட மிகுந்த பதை போடு இன்னைக்கு என்ன குழப்பம் ஏற்பட போகுதோ நம்ம வீட்டில் இன்னைக்கு ரெண்டு பெருநாள் வரப்போகுதோ இன்னைக்கு பிறையில் குழப்பம் வந்து தந்தைக்கு ஒரு பெருநாள் மகனுக்கு அடுத்த நாள் பெருநாள் இப்படி ஒரு குடும்பத்திலேயே இரண்டு பெருநாட்களை கொண்டாடுகிற அளவிற்கு ஒவ்வொரு குடும்பம் வரைக்கும் இந்த ஃபித்னாக்கள் வேரூன்றி போய் இருக்கிறது அப்போ நம்முடைய தமிழக முஸ்லீம்கள் மத்தியில் இந்த பிறை பற்றிய ஒரு தெளிவான நிலைப்பாடு இல்லாமல் போனதுதான் ஒவ்வொரு வருஷமும் இந்த ரமலான் வரும்போது இந்த மகத்துவமான அந்த நாள் ஒன்று அது பெருநாளுடைய தினமாக இருக்கலாம் இல்லை அது கடைசி ரம் நோன்பாக இருக்கலாம் ரமலானுடைய கடைசி நாளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட தினமாக அது இருந்தாலும் அந்த தினத்தில் ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு ஏசி கொண்டு ஒரு சாரார் அவர்களை திட்டுவது இவர்கள் குழப்பிவிட்டார்கள் பிறை தெரியவே இல்லை இவர்கள் தெரிந்ததாக இவர்கள் மட்டும் சத்தியம் செய்து பரப்புகிறார்களே என்று இந்த சாரார் அந்த சாராரை திட்டுவார்கள் அந்த சாரார் இந்த சாராரை பார்த்து நாங்கள் நபி வழியில் இருக்கிறோம் நீங்க வந்து பிறையை பார்த்தும் நீங்கள் இந்த மாதிரி இருட்டடிப்பு செய்யறீங்க பெருநாளை கடைபிடிக்காமல் தலைமை ஹாஜி சொல்வதை ஏற்று நீங்கள் பெருநாளை கொண்டாடுறீங்க நபி வழியை விட்டுட்டீங்க என்று சொல்லி ஒருவரை ஒருவர் மாறி மாறி வசைபாடி கொண்டு இவர்களுக்கு அது பெருநாளுடைய தினம் இந்த சாராருக்கு இது கடைசி நோன்பு ரமலானுடைய கடைசி நாள் இந்த புனிதமான நாட்களில் எப்படி நீங்கள் இதை எடுத்துக்கொண்டாலும் இருவருக்குமே அந்த நாட்கள் புனிதமான நாட்கள் அந்த புனிதமான நாட்கள்ல அதிகமாக அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதையோ அல்லாவை புகழ்வதையோ விட்டுட்டு அதிகமதிகம் ஒருவரை ஒருவர் மாறி மாறி வசைபாடி கொண்டு ஏசி கொண்டு கொண்டுதான் அந்த நாட்கள் கடந்து போகிறது மிகுந்த மனவேதனையும் உளைச்சலும் ஒரு சந்தோஷமான நாளில் எல்லோருக்கும் சங்கடத்தை ஏற்படுத்துகிற வகையில் இந்த பிறை குழப்பங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு ஒவ்வொரு வருஷமும் இப்படி பெருநாளில் இப்போ இவர் பிறையை பார்த்தாங்கிறது இவர் பார்க்கலேங்கிறது பெற தெரியலேங்கிறது நாளைக்கு பெருநாள்னு ஒரு கோஷ்டி நாளை கழிச்சு தான் பெருநாள் நாளைக்கு நோன்பு வைக்கணும்னு ஒரு கோஷ்டி இப்படியே ஒவ்வொரு வருஷமும் ஒரே போராட்டமாக போய்கொண்டிருந்தால் இதுக்கு என்ன தீர்வு இந்த பிறை குறித்து நம்ம தமிழக முஸ்லீம்கள் மத்தியில் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் இதுவரை சென்றடையவில்லை நம்ம தமிழக முஸ்லீம்கள் பெரும்பான்மையான மக்கள் பாமர மக்கள் மார்க்கத்தை அதிகமாக எடுத்து குரான் அதிசை பார்த்து சட்டத்தை விளங்காதவர்கள் அவர்களை பொறுத்தவரைக்கும் நம்ம முகல்லாக்கள்ல அஜரத்துகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஜிம்மாவில் மேடையில் பேசுவது எங்கேயாவது அங்கே ஒன்று ரெண்டு பயான்கள் பார்ப்பது யூடியூப்பில் சில வீடியோக்களை பார்த்து இப்படிதான் மார்க்கத்தை விளங்கி வைத்திருக்கிறோம் பெரும்பெரும் ஆளிம்களாக நம்முடைய சமுதாயம் எல்லாத்தையும் கற்றறிந்த பிள்ளைகளாக இல்லை ஆனால் இன்றைக்கு எவ்வளோ வரக்கூடிய இந்த இளைய தலைமுறைகள் அதிகமாக மார்க்கத்தை படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அது பாராட்டுக்குரிய விஷயம் இப்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த இனி வரக்கூடிய நாட்கள்ல இது போன்ற குழப்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எதை நோக்கி நகர வேண்டும் என்பதை சிந்திக்கணுமா இல்லையா பிரச்சனை ஆயிடுச்சு பிரச்சனை ஆயிடுச்சு வருஷ வருஷம் பெருநாள்ல ஒரே குழப்பமா இருக்குப்பா என்னப்பா அது ஒரு வருஷ வருஷம் பெருநாள் வந்துட்டால் இந்த கோஷ்டி அந்த கோஷ்டி இதுக்கு ஒரு நாள் பெருநாள் அதுக்கு ஒரு நாள் பெருநாள் ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு பெருநாள் தந்தை வாப்பாவுக்கு ஒரு நாள் பெருன்னா மகனுக்கு ஒரு நாள் பெருன்னா இந்த வீட்டில் இருக்கிற பெண்மணிகள் வாப்பாவுக்கு வந்து பெருநாளுக்குள்ளான பெருநாளுக்கு விருந்து சமைக்க வேண்டி இருக்குது மகனுக்கு இங்கே நோன்பு வைக்கிறதுக்கு சகுர் வைக்க வேண்டி இருக்குது இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இதுக்கு ஒரு தீர்வு இல்லாமல் போய் கொண்டிருந்தால் இப்படி பிரச்சனை பிரச்சனை ஒரே குழப்பம் குழப்பம் குழப்பம்னு வருஷத்தில் ரெண்டு நாள் இந்த மாதிரி பெருநாள் அன்னைக்கும் அதுக்கு முதல் நாளும் இப்படியே கத்திட்டு அதோட ஓஞ்சி போயிடும் அடுத்த வருஷம் பெருநாளுக்கு வந்தோட மறுபடியும் இதே மாதிரி பஸ்ஸில் இருந்து ஆரம்பிக்கிறது எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிங்கிற மாதிரி மறுபடியும் அதே மாதிரி புதுசாக இப்போ பண்ணுற மாதிரியே மறுபடியும் ஐயோ குழப்பம் 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 ஒரே குழப்பமாக இருக்குது பிறநாளில் குழப்பிட்டாங்க இப்படியே சொல்லி கொண்டிருந்தால் இதுக்கு நீங்கள் என்னைக்கு தான் தீர்வு காணப்போ கேமத்தி நாள் வரைக்கும் இப்படி போராடிக்கிட்டே இருப்பீங்களா ஒவ்வொரு வருஷமும் இப்படி போராட்டத்தை பண்ணிக்கொண்டே இருக்க போறீங்களா இல்லை இதுக்கு ஒரு தீர்வை கண்டு ஒரு சொல்யூஷனை ஏற்படுத்த போகிறீங்களா அப்போ முதல்ல நமக்கு இங்கே கவனிக்க வேண்டியது இங்கே பிறையை முதல்ல தீர்மானிக்கிறோம் ஒரு தமிழகத்தில் ஒரு பிற தெரியுதுன்னு வச்சுக்கிறீங்களேன் அதை தீர்மானிக்கிற அதிகாரத்தில் யார் இருக்கிறான்னா தமிழ்நாட்டுக்கு தலைமை ஹாஜி அப்படின்னு ஒருத்தரை போட்டிருக்கிறாங்க மற்ற ஜமாத்துகளை இயக்கங்களை சார்ந்தவர்கள் அவரவர் சார்ந்த அமைப்பு அவங்கவுங்களுடைய ஃபிர்கா அவங்கவுங்களுடைய ஜமாத்துகள் இயக்கங்கள் என்று அந்தந்த தலைமைகள் அறிவிக்கிறதை அவர்கள் அந்த இயக்கவாதிகள் அந்த ஃபிர்காவாதிகள் பயன்படுத்தி கொள்றாங்க அதை கடைபிடிச்சு போயிடுவாங்க ஆனால் எந்த விதமான ஒரு ஜமாத்து இயக்கம் ஒரு கோடி கட்சி பேனர் இது மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் பொதுவான ஒரு முஸ்லீம் என்ன பண்ணுவாருன்னா என்ன தலைமைஹாஜியை அறிவிக்கிறாங்கன்னு டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பார் தலைமகாஜி அறிவிச்சா பெருனா அறிவிக்காட்டி பெருனா இல்லை என்கிற அடிப்படையில் நம்ம இருக்கிறோம் என்று சொன்னால் அப்போ பெரும்பான்மையான முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு பெருநாளுடைய தினம் என்பது இந்த தலைமைஹாஜி என்பவர் எடுக்கிற முடிவை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுது அப்போ இந்த தலைமை ஹாஜியை பற்றி நாம் சரியாக இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தலைமை ஹாஜி என்பவர் யார் இவர் பிறையை தீர்மானிக்கிற அதிகாரம் இவருக்கு யார் வழங்கியது இவர் எப்படி புதகை தீர்மானித்து ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் தமிழக உம்மத்துக்கும் ஒரு வார்த்தையில சொல்வதா இருந்தால் எப்படி தமிழக முஸ்லீம் உம்மத்துக்கு இவர் தான் தலைமை இவர் அறிவிக்கிற நாள் பெருநாள்னு தமிழக முஸ்லீம்கள் கடைபிடிக்கிறோம்னா அப்ப இந்த ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம் உம்மத்திற்கும் இந்த தலைமை காஜியை நம்ம தலைவர் என்று நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னா இந்த அதிகாரம் எல்லாம் இவருக்கு எப்படி வருகிறது இவர் யார் தலைமை காஜியினுடைய வளர் வரலாறுகள் என்ன இவர்கள் எப்படி நியமிக்கப்படுகிறார்கள் என்பதை நீங்க வந்து இந்த இடத்துல சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்பதான் அவர் உண்மையிலேயே அதிகாரம் உடையவரா நமக்கு வந்து அவர் இப்போ பெருநாளை தீர்மானிக்கிற அளவு ஒட்டுமொத்த தமிழக முஸ்லீம்களுக்கும் தலைமை தாங்கக்கூடிய உம்மத்துக்கு தலைவன் என்கிற தகுதி அந்த தலைமகாஜிக்கு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும்ல ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய குழப்பம் வந்தவுடனே பலரும் வாட்ஸ்அப்புகளில் பரப்பக்கூடியது பல கதீசுகள் எடுத்து போட்டு இது மாதிரி கலிஃபா உமர் அலிவ காலத்துல இப்படி நடந்தது இது மாதிரி அந்த சகாபாக்கள் காலத்துல இப்படி நடந்தது ஒரு பிறையை பார்த்தால் அதை அறிவிப்பார்கள் அதை கலிஃபா தான் அறிவிக்க வேண்டும் ஆட்சியாளருக்கு தான் அது அதிகாரம் இருக்கிறது என்று எவ்வளவோ பெரிய படித்த பண்டிதர்களாக நம்ம நினைச்சு கொண்டிருக்கிற மௌலவி மரியாதைக்குரிய உமர் ஷரீப் ஹாசிமி போன்றவர்கள் கூட சில பயான்களை பேசி அனுப்புறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ இவ்வளோ பெரிய ஓதி இருக்கிறாங்க படிச்சிருக்கிறாங்க உமர் ஷரீஃப் ஹாசிமி அஜரத்தவங்க இந்த விஷயத்தில் இந்த அதிகாரமுடையவங்க தான் பிறையை அறிவிக்கிறதுக்கு அதிகாரமுடையவங்க ஆனா இங்க தலைமகாஜி அதிகாரம் உள்ளவரா அதை சிந்திச்சிங்களா தலைமக இப்போ ஒரு கலீஃபா இருக்கிறாருன்னா ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்குது இஸ்லாமிய நாடு மக்கள் பெற பார்க்குறாங்க பிறைய பார்த்துட்டு மக்கள் அந்த ஆட்சியாளர் இடத்துல அந்த அமீர் இடத்துல அறிவிப்பாங்க அந்த தலைவர் என்ன பண்ணுவார் அந்த ஆட்சி தலைவர் அதை பரிசீலனை பண்ணி சொல்லக்கூடிய ஆளுங்க சரியான ஆளுங்களா நல்ல கண் பார்வை சரியா உள்ளவங்களா இது மாதிரி நல்ல புத்தி கூர்மையான ஆளுங்களான அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக இவங்க அறிவிக்கிறாங்க அப்போ இவங்க சொல்கிற சரியா இருக்கும் என்றால் அந்த சாட்சியை அவர் ஏற்றுக்கொண்டால் அந்த கலீஃபா அந்த ஆட்சியாளர் அந்த நாட்டுக்கு தன்னுடைய நிலப்பரப்புக்கு உட்பட்ட நாட்டுக்கு நாளைக்கு பெருநாள் அறிவிப்பார் அந்த சாட்சிகள் பிறல் சாட்சியாக இருக்குது ஒன்று கடக்க ஒன்று உளர்றாங்க சரியாக சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னா அந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதாவது நீங்கள் வேற எதையாவது பார்த்துட்டு கூட பெறேண்டு நினச்சிருப்பீங்க உறுதியான சாட்சியா இல்லைன்ட்டு அதை நிராகரிப்பதற்கும்

ஆதாரங்களோடு அரசு ஆவணங்களோடு பல வரலாற்று குறிப்புகளோடு ஒரு வீடியோவாக ஒரு மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய ஒரு வீடியோ ஒரு வருடத்திற்கு முன்னாடியே நம்ம வெளியிட்டு இருக்கிறோம் அந்த வீடியோவுடைய லிங்கையும் நாம இங்கே நம்ம இணைக்கிறோம் இங்கே மேலே கார்டு வரும் அதில் பார்த்துக்கிறோங்க கடைசி அந்த வீடியோ பார்த்துட்டு கூட பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த வீடியோனுடைய தலைமை காட்சியினுடைய முழு வரலாறும் உங்களுக்கு அதில் சொல்லப்பட்டு இருக்கும் கூடுதல் விவரங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இப்போ நம்ம சுருக்கமாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிறையை ஒரு ஒரு மக்கள் வந்து ஒரு நாட்டில் ஒரு பிறையை பார்த்தால் அதை சொல்லி அதை ஏற்றுக்கொண்டோ நிராகரிப்பதற்கோ ஒரு கலீஃபா ஒரு அதிகாரி அங்கே அதிகாரமுடையவராக இருக்கிறார் ஆனால் இந்த தலைமை ஹாஜி என்பவர் இவருக்கு இந்த அதிகாரம் வருதா இல்லையா அதை நம்ம ஃபைசல் பண்ணிட்டோம்னாலே அப்போ இந்த தலைமை ஹாஜி சொல்லுகிற பிறையை ஏற்று நாம் செயல்படலாமா என்பதை நம்ம முடிவுக்கு கொண்டு வரலாம் இதை நீங்கள் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இந்த வீடியோவை பலதரப்பட்ட மக்களும் நீங்கள் பார்ப்பீங்க சுன்ன ஜமாத் சகோதரர்கள் இருப்பீங்க தப்ளிக் ஜமாத் இருப்பீங்க தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள் இருப்பீங்க பல இயக்கங்களை சார்ந்தவர்கள் இருப்பீங்க சலஃபுகள் இருப்பீங்க பல கொள்கைவாதிகள் பல தரப்பட்ட மக்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடிய சகோதரர்கள் பொறுமையாக நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை கடைசி வரை நீங்கள் பார்த்து அதை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு உட்பட்டு நீங்கள் சிந்தித்து பார்த்து அதை நீங்கள் சரியாக நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை சரி கண்டிங்கன்னா அதை கடைபிடித்து வரக்கூடிய நாள்களில் நீங்கள் சரிபடுத்தி கொள்ளுங்கள் நாங்கள் சொல்வதில் எதுவும் தவறு கருத்து எதுவும் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம் அல்லது நேரடியாக எங்களை தொடர்பு கொள்வதற்கு எங்கள் தொடர்பு நம்பர் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் என்று அனைத்து சமூக வலைதளங்களும் இமெயில் முகவரி முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு கீழேயே இருக்கிறது இந்த வீடியோவுக்கு கீழேயே நீங்கள் பார்க்கலாம் அப்போ இது எல்லாவற்றையும் நீங்கள் எந்த வகையிலையும் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய மாற்று கருத்துக்களை விமர்சனங்களை விளக்கங்களை நீங்கள் எதிர்கருத்தை கூட நீங்கள் பதிய வைக்கலாம் நீங்கள் சொல்வது சரியாக இருக்கும் பட்சத்தில் அடுத்த வீடியோவில் நாங்கள் அதை தெளிவுபடுத்தி நாங்கள் நீங்கள் தான் சரி அப்படின்னா நாங்கள் அதை சரி கண்டால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் என்பதை திறந்த மனதோடு நம்ம சமுதாயத்தில் இந்த குழப்பம் இதோடு முற்றுப்பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நாம் இந்த காணொலியை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் என்பதை அன்பார்ந்த சகோதர சகோதர இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க முதல்ல நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும் இப்போ விஷயத்துக்கு வருவோம் இப்போ இந்த தலைமை ஹாஜி என்பவர் எப்படி நியமிக்கப்படுறாருன்னா நம்ம ஊரில் எல்லாரும் ஒன்று கூடி நம்ம முஸ்லீம்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இவர் தான் எங்கள் தலைமகாஜி எங்கள் முஸ்லீம் உம்மத்திற்கு இவர்தான் தலைவர் இவர் சொல்கிறனால நாங்கள் ஏற்றுக்கொருவோம் என்று ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் ஒன்று கூடி ஒருவரை நம்ம தேர்ந்தெடுக்கவில்லை இந்த தலைமைகாஜி என்பவர் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுறார் எந்த அரசாங்கத்தால் இஸ்லாமிய கிலாஃபத் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுறாரா கிடையாது காஃபீர் அரசாங்கத்தால் இந்திய அரசாங்கத்தால் ஒரு முஸ்லீமை வந்து இந்த மாதிரி இவர் தான் தலைமை ஹாஜி என்று நியமிக்கிறார்கள் அப்படி நியமிப்பவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு வடநாட்டுக்காரரை கூட இவர் தான் உங்கள் தலைமை ஹாஜி என்று நியமிப்பார்கள் அவர் ஒரு அரசு அதிகாரி அவருடைய வேலை என்ன என்று கேட்டால் அவரோட வேலை கவர்மெண்ட் என்னைக்கு லீவ் விட சொல்லுதோ பெருநாள் விட சொல்லுதோ அன்னைக்கு பெருநாள்னு அறிவிப்பார் அவருக்கு அது மட்டும் வேலை அவருக்கு கவர்மெண்ட் குவார்ட்டர்ஸ் கவர்மெண்ட்ல காரு அரசு வாகனம் அரசு வீடு அரசு பங்களா அரசு பதவி அரசு சம்பளம் என்று ஒரு அரசாங்க பதவி ஒரு கலெக்டர் இருக்கிறாங்கல்ல ஒரு மாவட்ட ஆட்சியர்னா அவருக்கு குவார்ட்டர்ஸ் வீடு காரெல்லாம் கொடுத்து அவர் மாவட்ட ஆட்சியர்னு அரசாங்கம் நியமிக்குதுல ஒரு அரசு பதவி அது மாதிரி ஒரு தலைமைஹாஜி என்பவரை அரசாங்கம் நியமிக்கிறது மக்கள் எல்லாம் நம்ம ஒன்று கூடி முடிவெடுக்கலை இவருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா என்று பார்த்தால் மக்கள் மத்தியில் எந்த அதிகாரமும் இல்லாதவர் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு கலிஃபான் நீங்க சொல்றீங்கல்ல அதிகாரமுடையவர் பெரிய பார்த்தால் கலிஃபாட்ட சொல்லணும் ஆட்சியாளர் தான் அதை உறுதிப்படுத்துவாரு அப்படிங்கிறீங்களே ஆட்சியாளருக்கு உண்டான எந்த அருகதையாவது இந்த தலைமைஹாஜி என்பவரால் செய்ய முடியுமா ஒரு ஆட்சியாளர் ஒரு கலிஃபா இருக்கிறாங்கன்னா அந்த நாட்டு மக்களுக்கு அவர் திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் சர்டிபிகேட் பண்ணுவார் இவங்க ரெண்டு பேர் கணவன் மனைவி என்று திருமணமானவர்களுக்கு விவாகரத்து செஞ்சு வைப்பார் தலாக் கொடுப்பார் இவங்க இனிமேல் கணவன் மனைவி இல்லை என்று அவர் சர்டிபிகேட் பண்ணுவார் அது மாதிரி ஒரு நல்லது கெட்டது மவுத்து கையாத்து ஒரு ஒரு விசாரணை ஒரு திருட்டு கேஸ் வருதுன்னா அதை விசாரிச்சு தீர்ப்பு கொடுப்பாரு ஒரு விபச்சார குற்றச்சாட்டு வருதுன்னா அதை விசாரிச்சு தீர்ப்பு கொடுப்பாரு அதை கல்லறிஞ்சு கொலை கொல்ல சொல்லுவாரு திருடுனா கையை வெட்ட சொல்லுவாரு இது மாதிரி ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் இருந்தால் ஒரு ஆட்சியாளர் அதிகாரமுடையவர் இவருக்கு அதிகாரம் அதிகாரமுடையவர் இந்த தலைமைகாஜிக்கு என்ன அதிகாரம் இருக்குது இந்த தலைமைகாஜி யாருக்காவது திருமணம் பண்ணி வைக்க முடியுமா ரெண்டு பேரை கணவன் மனைவி என்று தலைமை காஜி தப்தரில் பதிந்து கொடுக்க முடியாது செல்லாது அதிகாரம் இல்லை ஒரு கணவன் மனைவியாக இருக்கிற ரெண்டு பேரை இனிமேல் இவங்க கணவன் மனைவி இல்லை என்று பிரித்து விவாகரத்து சான்றிதழ் கொடுக்க முடியுமா தலைமை காஜி சர்டிபிகேட் கொடுத்துட்டார் எங்களுக்கு தலாக் சர்டிபிகேட் கொடுத்துட்டாருன்னு சொல்லி எங்கேயும் அது செல்லாது அப்படி அவருக்கு அதிகாரம் இல்லை ஆனால் ஒரு சாதாரண ஒரு ஜமாத் தலைவர் நம்ம வச்சிருப்போம்ல நம்ம முகல்லால இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்க ஒவ்வொருத்தவங்களும் உங்க முகல்லால ஒரு பள்ளிவாசல ஒரு நிர்வாகம் இருக்கும் உங்கள் மொகல்லாவில் ஒரு நிர்வாகத்தை மக்களான நீங்க தேர்ந்தெடுப்பீங்க அதுக்குன்னு வக்போர்டு எலெக்ஷன் நடக்கும் அந்த வக்போர்டு எலெக்ஷனில் நம்ம ஊரை சேர்ந்த நம்ம மக்கள் போட்டியிடுவார்கள் இவர் தலைவருக்கு நிற்கிறாரு இவர் செயலாளருக்கு நிற்கிறாரு பொருளாளருக்கு நிர்வாக நிர்வாக கமிட்டி அதில் தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் நம்ம வாக்கு செலுத்துவோம் அந்த வாக்கு செலுத்திய அடிப்படையில் இவர் நம்ம ஜமாத்து தலைவர் இவர் நம்ம செயலாளரு இதுதான் நம்ம மொஹல்லா நிர்வாகம் என்று ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்போம் இந்த ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் கூட இந்த நிர்வாகம் இருக்கும் ஒரு குக்கிராமம் வேறு முப்பது வீடு தான் இருக்குது ஒரு முப்பது குடும்பம் இருக்கிற சாதாரண ஒரு சின்ன பள்ளிவாசலுக்கு கூட ஒரு ஜமாத்துன்னு ஒன்று இருக்கும் ஒரு நிர்வாகம்னு ஒன்று இருக்கும் ஒரு கிராமத்தில் கூட இருக்கும் அந்த கிராமத்தில் ஒரு சின்ன முப்பது வீட்டுக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு ஜமாத்து தலைவர் அவர் ஒரு சான்றிதழ் கொடுக்குறாருன்னு வச்சுக்க ரெண்டு பேருக்கு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி திருமணம் சான்றிதழ் தஃப்தரில் பதிந்து கொடுத்தால் எங்க போனாலும் அது செல்லும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு போஸ்டிங் ஜமாத்து தலைவருங்கிறது அது மாதிரி தான் ஒரு கணவன் மனைவியை பிரித்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க இவங்க இனிமே கணவன் மனைவி இல்லை தலாக்கு விட்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு விவாகரத்து சான்றிதழை அந்த ஜமாத்து நிர்வாகம் கொடுத்தால் அந்த ஜமாத்து தலைவர் கையெழுத்து போட்டு கொடுத்தாருன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் அது செல்லுபடியாகும் அவ்வளவு வந்து அதிகாரமுடையவர்கள் ஜமாத்து தலைவர்கள் ஒரு ஜமாத்து தலைவர் கல்யாணம் பண்ணி வைப்பாரு ஒரு ஜமாத் தலைவர் விவாகரத்து கொடுப்பாரு நல்லது கிட்டதில் கலந்துக்குவார் ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு பஞ்சாயத்து அந்த ஜமாத்து நிர்வாகம் விசாரித்து தீர்ப்பு சொல்லுவாரு அந்த ஜமாத்து சொல்லுகிற தீர்ப்புக்கு நம்ம மக்கள் கட்டுப்படுவோம் இப்படி கல்யாணத்திலிருந்து கபிரஸ்தான் வரைக்கும் எல்லாவற்றிலும் அதிகாரம் உடையவராக ஒரு மொஹல்லாவில் இருக்கிற குட்டி பள்ளிவாசல்ல இருக்கிற ஒரு சின்ன ஜமாத்து தலைவர் அதிகாரம் உடையவராக மக்கள் மத்தியில இருக்கிறாரு அதை நம்ம ஏத்துட்டு இருக்கிறோம் இந்த ஜமாத்து தலைவர் நமக்கு சம்பந்தமே இல்லாத முஸ்லீம்களுக்கு நம்ம ஊருக்கும் தொடர்பு இல்லாத யாரோ ஒரு வடநாட்டு இந்திக்காரனை கூட்டிட்டு வந்து இந்த வடநாட்டு இந்திக்கார பாய் தான் உங்க ஜமாத்து தலைவர் என்று உங்க மொஹல்லாவில அரசாங்கம் நியமித்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க உங்க ஊரை பத்தி ஒன்றும் தெரியாது உங்க மக்களை பத்தி யாருக்கும் அதை தெரியாது உங்க மொழி கூட தெரியாது இப்படிப்பட்ட ஒரு வடநாட்டு இந்திக்காரனை கூட்டிட்டு வந்து இந்த இந்திக்காரர் தான் உங்க ஜமாத் தலைவர்னு தலைவர் நீங்க அவர்கிட்ட போய் எல்லாத்துக்கும் எப்படி நிப்பீங்க அவர் பாட்டுக்க அரே பா என்ன பா அப்படின்ட்டு அவர் போயிட்டு இருப்பாரு அவருக்கு தமிழும் தெரியாது ஒண்ணும் தெரியாது நீங்க சொல்றது புரியாது அப்ப உங்களுக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத ஒரு வடநாட்டுக்காரர் வந்து உங்க மொஹல்லாவை நிர்வாகம் பண்ணுனா நீங்க ஏத்துக்கிற மாட்டீங்க ஏ எங்களை பத்தி ஒண்ணும் தெரியாது எங்கூருக்காரர் இல்ல யாருப்பா நீ வடநாட்டில இருந்து பாம்பேல இருந்து வந்துட்டு நீ வந்து என் ஜமாத்த தலைவர் கவர்மெண்ட் யார் அதிகாரம் கொடுத்தா எங்க ஜமாத்த தேர்ந்தெடுப்போம் இப்படி நம்ம சொல்லக்கூடிய மக்கள் ஒட்டுமொத்த தமிழக முஸ்லீம்களுடைய அப்படின்னு ஒருத்தர் சொல்றீங்க இவர் தான் பெருநாள் இவர் தான் நோன்பு என்று நம்ம ஏத்துட்டு இருக்கிறோம்னா இவர் தமிழக முஸ்லீம்கள்லாம் ஒன்னு கூடி எங்க தலைமை ஹாஜியாக ஒரு நாலு பேர் போட்டிட்டாங்க அந்த நாலு பேர்ல முஸ்லீம்கள்லாம் வாக்கு செலுத்தி இவர் தான் நாங்கள் தலைமை ஹாஜியாக கொண்டு வந்தோம் இவர் தான் எங்களுடைய அமீராக இருப்பார் தமிழக முஸ்லீம்களுக்கெல்லாம் தலைவர் இவர் தான் இவர் சொல்கிற நாள் தான் பெருநாள் என்று நம்மெல்லாம் முஸ்லீம்லாம் ஒன்று கூடி முடிவெடுத்தோமா இன்னும் சொல்லப்போனா இந்த தலைமைஹாஜி இப்போது இருக்கிறாங்கல்ல தலைமைஹாஜி மரியாதைக்குரிய ஐயா சலாஹுதீன் அய்யூபி அவர்கள் நல்ல வயோதிகமான ஒரு முதிய வயதை அடைந்தவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தமிழை கூட ஒழுங்காக பேச தெரியாதவர் தமிழை படிக்க தெரியாது எழுத தெரியாது பேச தெரியாது தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது

தமிழ்நாடு மட்டும் இல்ல இந்தியா மட்டும் இருப்பீங்க இவர் யாருண்டா இவருக்கு தமிழ் மொழி தெரியாது பேச தெரியாது படிக்க தெரியாது எழுத தெரியாது தமிழை பற்றி தமிழ் மக்களை பற்றி ஒன்றும் தெரியாத இவர் தமிழக முஸ்லீம்களின் தலைவர் இவர் சொல்லுகிற நாள் தான் பெருநாள் என்றால் என்னப்பா இது அவர் எப்படி பேசுறாருன்னு பாத்தீங்களா தமிழ்நாட்டிலே பேரு தெரியலே அதனால பெருனா இல்ல இவர்தான் தமிழ்நாட்டுடைய தலைமை காஜியா அப்ப உங்களை இந்த மாதிரி ஒருத்தர் முகல்லால உங்க ஜமாத்து தலைவராகப்பட்டா என்ன சொல்லுவீங்க ஒரு வடநாட்டுக்காரன் உங்க மொழி தெரியாது உங்க வழி தெரியாது நம்முடைய மொழியை புரிந்து கொள்ளாத ஒருவர் நம்முடைய வழியை எப்படி புரிந்து கொள்வார் அப்ப யார் இதை நியமிக்கிறது அரசாங்கம் நியமிக்குது மோடிஜியுடைய கவர்மெண்ட் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜியுடைய கவர்மெண்ட் ஒரு வடநாட்டுக்காரன் இவன் தான் உங்க தலைமகாஜி அப்படின்னு ஒருத்தரை நியமிச்சால் அதை ஏற்றுக்கிட்டு இவர் சொல்ற நாள் பெருநாள் இவர் சொல்ற நாள் நோன்பு இவர் தான் அதிகாரமுடையவர் என்று இந்த நம்முடைய பெருமரும் அஜரத்துமார்கள் நம்ம பெரிய அறிவாளிகள் என்று நினைக்கக்கூடிய மௌலவிகள் உமர் ஷரீப் காசிமி போன்றவர்கள் கூட அவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு பேசுறீங்களே உமர் ஷரீப் காசிமி அவர்களே உங்களுடைய ஆடியோவை பார்த்து அதை கேட்டவுடனே எங்களுக்கு மிகுந்த வேதனை என்னப்பா இவர் இப்படி பேசுறாரு அந்த ஆடியோவை நீங்க கொஞ்சம் கேளுங்களேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய தமிழ்நாடு சகோதர சகோதரிகளே அல்லாஹு தாலா நம்முடைய இந்த ரமதானை ஏற்றுக்கொள்வானாக வணக்க வழிபாடுகளையும் நல்ல துவாக்களையும் அல்லாஹு தாலா ஏற்றல் முடிவானாக உம்மத்துகள் எல்லோரையும் இந்த கொடிய நோயிலிருந்து அல்லாஹு தாலா பாதுகாத்தல்வானாக குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமதானுடைய முடிவிலே சில குழப்பவாதிகள் நாங்கள் பார்த்தோம் பிறையை அல்லாவின் மீது சத்தியமாக என்று சில ஆடியோக்களை வீடியோக்களை வெளியிட்டு உம்மத்துகளுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பார்த்தது உண்மையாக இருக்குமே ஆனால் கண்டிப்பாக அவர்கள் அதற்காக அதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிர்ணயிக்கப்பட்டுள்ள அந்த காசி இடத்திலே சென்று அல்லது அதற்கான அலுவலகத்திலே சென்று அந்த பொறுப்பாளர் இடத்திலே அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு அந்த பொறுப்பாளர் காசி அறிவிப்பு செய்தால் மட்டும்தான் நாம் நோன்பை விட முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் அவர்களுடைய அந்த சத்தியத்தை வைத்து நோன்பை விடுபவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள் ஆகவே இவர்களுடைய இந்த சத்தியத்தை வைத்து தயவு செய்து தமிழ்நாட்டிலே நோன்பை ஆரம்பித்த சகோதரர்கள் முடித்துவிட வேண்டாம் அவர்கள் கண்டிப்பாக நோன்பை தொடரவும் தயவுசெய்து இது போன்ற குழப்பவாதிகளின் பேச்சுகளை கேட்டு உங்களுடைய மார்க்கத்தை இபாதத்துகளை வீணாக்கி கொள்ளாதீர்கள் குறிப்பாக இவர்கள் நம் உம்மத்தையே முஸ்லீம்கள் அல்ல முஷ்லிக்குகள் என்றெல்லாம் உம்மத்துகளை குறை கூறிவிட்டு உம்மத்தை பிளந்து விட்டு உம்மத்தை விட்டு வெளியேறி சென்றவர்கள் தாங்கள் மட்டும்தான் சொர்க்கவாசிகள் தாங்கள் மட்டும்தான் முஸ்லீம்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடியவர்கள் இவர்களுடைய எந்த விதமான பேச்சுகளையோ சாட்சிகளையோ பொதுவான உம்மத்தாகிய முஸ்லிம்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் எந்த ஒரு அறிவிப்பை கொண்டு பிறையை ஆரம்பித்தோமோ அந்த அறிவிப்பு வருகின்ற வரை கண்டிப்பாக நாம் நம்முடைய நோன்பை தொடர வேண்டும் இந்த இடத்தில் தமிழ்நாட்டில் அதிகமான சகோதர சகோதரிகள் தமது ஊர்களில் பார்க்கப்பட்ட பிறையின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய அரசாங்க காசி அவர்கள் அறிவிப்பு செய்ததற்கு பிறகு நோன்பை ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆகவே அந்த காசி சாட்சியத்தை ஏற்று நாளை பெருநாள் என்று சொல்கின்ற வரை தயவு செய்து இந்த குழு கூறினார்கள் அந்த குழு சொன்னார்கள் இந்த ஜமாத்து அந்த இயக்கம் சொன்னார்கள் என்று யாரும் தங்களுடைய நோன்பை விட வேண்டாம் அவர்களுடைய சாட்சியங்களும் அவர்களுடைய அறிவிக்கைகளும் மறு சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லையோ அது உங்களை எந்த விதத்திலும் பாதிக்காது யாராவது தனிப்பட்ட முறையில் பார்த்து ஆனால் அவர்களது சாட்சியங்கள் மறுக்கப்பட்டு விட்டால் அது பார்த்தவர்க்குத்தான் அந்த இடத்தில் நோன்பை விடுவதற்குரிய அந்த ஒரு அனுமதி இருக்குமே தவிர எல்லா மக்களும் அவருடைய பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாது இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டத்தின் நிலைப்பாடு அதிகாரத்தில் உள்ளவர்கள் அந்த பொறுப்பில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை அவர்கள் முறையாக அறிவிப்பு செய்யாதவரை தயவு செய்து நீங்கள் உங்களது நோன்பை இந்த இயக்கவாதிகளின் இந்த ஜமா இந்த தனிப்பட்ட பிரிவினை ஜமாத்துகளின் பேச்சுகளின் அடிப்படையிலே உங்களது எனது நோன்பை விட்டு விடாதீர்கள் நாளை நோன்பு வையுங்கள் இந்த உமர் ஷரீப் ஹாசிமி அஜரத் அவர்கள் பேசிய இந்த பயான் ஆடியோ தான் வாட்ஸ்அப் தீயா பரவிக்கிட்டு இருந்துச்சு அப்ப இந்த ஆடியோ நீங்க நல்லா கவனிச்சீங்கனால விளங்கும் இதுல வந்து அஜரத் அவர்கள் அவருக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட இயக்கம் வெளிப்படையாகவே பேசுவதென்றால் இந்த டிஎன்டிஜே என்கிற அந்த தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு இயக்கத்தின் மீது அவருக்கு இருக்கின்ற அந்த காழ்ப்புணர்வு அவருக்கு அதை நோக்கியே பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம முஸ்லீம்களை எல்லாம் முஸ்லிக் என்று சொல்லுவார்கள் காஃபிரா கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சொல்றாங்கன்னா அது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட ஒரு இயக்கத்தை தாக்குவது தான் அவருடைய பேச்சு இருக்குதே தவிர எதையாவது ஒரு முறையாக ஒரு அறிவுபூர்வமாக ஆய்வுபூர்வமாக எதையாவது ஒரு கருத்தை சொன்னார்களா என்று பார்த்தால் இல்லை இதுதான் நமக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது இவரே என்ன சொல்றாரு தலைமை காட்சி சொல்றத கேட்டு யாரு நோன்பு வச்சீங்களோ தலைமை காஜி சொல்றதை கேட்டுதான் நோன்பு விடணும் அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு அழகான இந்த மாதிரிலாம் எப்படி எதிர்த்து நீங்கள் பேசுறீங்க முதல்ல நீங்க முதல்ல தலைமை காட்சி ஏற்றுக்கிட்டாலா உங்க நிலைப்பாட சொல்லணும்ல மக்கள்கிட்ட நீங்க எப்படிப்பட்ட ஆளு தலைமை காட்சி சொல்றது அன்னைக்கு தான் நீங்க பிறந்தா கொண்டாடுவில நீங்க வந்து கரெக்டா சவுதி அரேபியா என்னைக்கு பிறந்தா கொண்டாடுதோ அன்னைக்கு பெருநாள் சவுதி அரேபியால என்னைக்கு நோன்பு வைக்கிறாங்களோ அன்னைக்கு நோம்பு அப்படின்ட்டு நீங்க தலைமை காட்சியை ஃபாலோ பண்ண மாட்டீங்களாம் உங்களுக்கு ஒரு இருக்கிற வெறுப்புணர்வு காரணமாக ஒரு ஜமாத்தை தாக்கணும் என்பதால் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தை தாக்குவதற்காக என்ன தேவையானாலும் மக்களை வழிகெடுத்து விடுறதா இப்படி தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை வச்சு மார்க்கத்தில் விளையாடலாமா அப்ப எங்களுக்கு கூட தான் தௌகித ஜமாத்தின் மீது முரண்பட்ட கருத்து இருக்குது நாங்க ஒண்ணு தௌகி ஜமாத்துடைய ஆதரவாளர்கள் கிடையாது இந்த வீடியோ பார்க்குற நாலு பேர் விளங்காம எதையாவது கமெண்ட் போட்டு கீழே வந்து இவன் தௌகி ஜமாத்துக்காரன் என்று என்னத்தையாவது ஒண்ணு பரப்பி கொண்டிருக்க வேண்டாம் கொஞ்சம் எங்களது சேனல்ல போய் பாருங்கள் எத்தனை வீடியோ போட்டுக்கிறோம்னு பாருங்க டிஎன்டிஜேவின் திருகுதாளங்கள் என்று இருபத்தி ஏழு பாகங்களாக வெளியிட்டிருக்கிறோம் மார்க்க விஷயத்துல டிஎன்டிஜே என்ன மாதிரி எல்லாம் திருகுதால வேலைகள் பண்ணியிருக்குது என்னென்ன கள்ள வேலைகள் பார்த்திருக்கிறாங்க குரான திசையில எப்படி விளையாடி இருக்கிறாங்க என்று இந்த டிஎன்பிஜியுடைய திருகுதாளங்கள் இன்னைக்கு டிஎன்பிஜியில இருந்து வெளியே போயிட்டாரு டிஎன்பிஜியுடைய நிறுவன தலைவர் இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு இயக்கத்தை கட்டிக்கிட்டு அவருங்கிட்ட போய் உட்கார்ந்து அந்த பிஜே வகைராக்களை பற்றியும் பல பாகங்களாக நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் அப்ப நாம ஒன்னும் அவர்களை ஆதரிப்பவர்கள் கிடையாது எனக்குள்ள தனிப்பட்ட வெறுப்புணர்வை வச்சுக்கிட்டு இந்த நேரத்துல மார்க்கத்தில் தவறான வழிகாட்டுதல காட்ட முடியுமா அப்ப உமர் ஷெரீப் அஜரத் அவர்கள் நீங்க சொல்றீங்களே அதிகாரமுடைய அந்த ஆட்சி அவர் சொல்லணும் இந்த பெரிய அறிவி அறிவிக்கிற அதிகாரம் இந்த தலைமை தான் இருக்குன்னா அவருக்கு என்ன அதிகாரம் எப்படி இருக்குது அதை விளக்குங்க முதல்ல அதை பேசணும்ல இது மாதிரி வாட்ஸ்அப்ல நிறைய மெசேஜ்களை நீங்க பார்க்கலாம் இது மாதிரி உமர் அலியான காலத்துல ஒன்று நடந்துச்சு அது மாதிரி அந்த சகாபாக்கல் காலத்துல ஒன்று நடந்துச்சு இவங்க வந்து பெரிய பார்த்தால் அதை அதை கேட்டுட்டுலாம் வந்து மக்கள் சொல்றத வச்சுலாம் நம்ம இது பண்ண கூடாது அந்த அதிகாரி அதிகாரமுடையவர் சொல்லணும்னு சொல்லிடலாம் இந்த சாராம்சத்திலேயே நிறைய மெசேஜுகளை அனுப்பி கொண்டிருப்பார்கள் வடிவத்திலையும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் பரவி கொண்டிருக்கிறது கான்செப்ட் பிறையை உறுதி செய்யறதுக்கு ஒருத்தருக்கு அதிகாரம் இருக்குமா இங்க நம்ம அடிப்படையிலேயே அடிமடியிலேயே நாங்கள் கேள்வி எழுப்பி இருக்கிறோம் இந்த தலைமஹாஜிக்கு என்ன அதிகாரம் இருக்கு அதை விளக்குங்க இப்ப கலீஃபா உமர் அலிஹனு காலத்தில் நடந்துச்சுன்னா உமர் அலிஹுவை கலீஃபாவாக ஒட்டுமொத்த உத்தும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அவர் ஆட்சியாளர் அவரை எல்லோரும் வாய் நிறைய அமீருல் மூமினின் மூமியின்களுடைய தலைவரே என்று அழைப்போம் மனசார அழைத்தோம் ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவர் கலீஃபா உமர் ரதியாக அது மாதிரி தான் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு வந்த அவுபக் கல்யாணம் இருக்கட்டும் உமராக இருக்கட்டும் உஸ்மான் கல்யாணம் இருக்கட்டும் அலிரணி எல்லாருமே மக்களால் ஏற்றுக்கொண்டார்கள் மக்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள் அவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தோம் இந்த தலைமை காஜி எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எங்க முஸ்லீம்களுக்கு எல்லாம் இவர் தாங்க பிரதிநிதி முஸ்லீமுக்கே இவர் தான் அமீர் தலைவர் இவர் தான் தலைவர் இவர் தான் எங்களுக்கு பெருநாள் என்று ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கான அதிகாரத்தை இந்த தலைமை ஹாஜிக்கு கொடுத்தீங்க யார் கொடுத்தீங்க இந்த தலைமை இவ்வளவு அதிகாரமுடையவராக வந்து சேர்ந்தாரு அப்ப அதெல்லாம் சிந்திச்சு பாருங்க நம்முடைய மொழி கூட தெரியலையே நம்முடைய தமிழ் மொழியை கூட ஒழுங்கா பேச தெரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில பெரே தெரியல அப்படிங்கிறாரு இந்த சுப்பிரமணியசாமி சாமி பேசுவார்ல இருக்கிற சுப்பிரமணிய சாமி எப்படி தமிழ் பேசுவாரோ அரே பாய் நிம்மல் சொல்றான் நம்மள் கேட்கிறான் பெரே பார்த்தான் பெரே பார்க்கல நம்மள் சொல்றான் இப்படி ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இவர் ஒரு வடநாட்டுக்காரர் வட தமிழை பேசத் தெரியாத ஒருத்தர் தமிழ்நாட்டினுடைய தலைமை காஜி யாரு பவரை நியமிச்சது தமிழ்நாட்டு முஸ்லிம்கள் முடிவெடுத்தீங்களா இல்லங்க யார் நியமிச்சா தெரியல எங்க தெரியலைன்னா கொஞ்சம் தேடி பாருங்க தேடி பாருங்களேன் மோடிஜி நியமிச்சிருக்கிறார் அரசாங்கம் நியமிக்கிறது எப்படி ஒரு மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் எப்படி நியமிக்கிறாங்களோ ஒரு தாசில்தார் விட்டு எப்படி போஸ்டிங் போடுறாங்களோ அது மாதிரி ஒரு அரசு ஊழியர் அதனாலதான் அரசாங்கம் என்னைக்கு சொல்லுதோ அரசாங்கம் என்னைக்கு பெருநாள் விட சொல்லுதோ அன்னைக்கு பெற தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் அவர் அதுக்கு லீவ் விட்டு ஆகணும் கடந்த காலங்களில் எம்பிட்டு துரோகங்களை செஞ்சிருக்கிறாரு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் இவர் வேலை செய்வாரே தவிர முஸ்லீம்களுக்காக என்னக்காவது இவர் வேலை செஞ்சிருக்கிறாரா இவருக்கு ஏதாவது அதிகாரம் இருக்குதா கொஞ்சம் சிந்தியுங்கள் மக்களே தலைமை ஹாஜி தலைமை ஹாஜின் ஒரு பிம்பத்தை ஹாஜின்னு நிறைய பேர் என்ன ஹஜ்ஜுக்கு போனோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா தலைமை ஹாஜின் தலைவர் ஹாஜி கிடையாது ஹஜ்ஜுக்கு போன ஹாஜி கிடையாது அந்த பதவிக்கு பேரு காஜி தலைமை காஜி அது ஒரு பதவி அப்படி ஒரு பேர் அப்படி வச்சிருக்கிறாங்களே தவிர ஹஜ்ஜுக்கு போன ஹாஜியார் அப்படின்னு எடுத்துக்காதீங்க தலைமை ஹாஜி அப்படின்னு எடுத்துக்காதீங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் போகாட்டியும் அந்த பதவியில யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கு பேரு காஜி அப்ப இது கூட நிறைய பேர் என்ன ஒரு ஹாஜியாரை இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு எல்லாம் பேசக்கூடிய அளவிற்கு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போற ஹாஜியாருக்கும் தலைமை கவர்மெண்ட் நியமிக்கின்ற மோடி கவர்மெண்ட் நியமிக்கிற காஜிக்கும் வித்தியாசம் தெரியாத பாமர மக்களாகத்தான் நம்ம சமுதாயம் இருக்குது சிந்திச்சு பாருங்கள் சகோதரர்களே அப்ப இந்த மாதிரி ஒரு தலைமை காட்சின்னு இவரை வச்சிருக்கோமே இவர் என்னைக்காவது முஸ்லீம்களின் பக்கம் நின்று இருக்கிறாரா முஸ்லீம்கள் எத்தனை இடத்துல வன்முறை வெறியாட்டம் மாட்டிறைச்சின்னு சீனா பெயரால அகலாக் என்கிற முதியவர் அடித்து கொல்லப்பட்டார் இதற்கு எதிராக ஒட்டுமொத்த முஸ்லீம்களும் போராடி கொண்டிருந்தோம் இந்த தலைமை காஜி வாயை துறந்து ஏதாவது ஒரு துண்டு அறிக்க விட்டாரா சொல்றீங்கல்ல இவர் தான் முஸ்லீம்களுடைய பிரதிநிதிங்கிறீங்க இவர் தான் அதிகாரமுடையவருங்கிறீங்களே இப்ப கலிபா உமர் அலி அல்லா இருக்கிறாங்கன்னா அந்த உம்மத்துக்கு ஒரு முஸ்லீம் உம்மத்துக்கு ஒரு பிரச்சனை அலி அல்ல ஆளாக நின்றார் அவர் தான் கலிபா மக்களுக்கு பாதிக்கப்படும் போது மக்களின் பக்கம் நின்று அவர் ஆட்சியாளர் இந்த தலைமை காஜி முஸ்லீம்களை அடிச்சு கொண்ட போது அரசை எதிர்த்து வாயை திறக்காத கள்ள மௌனியாக அரசை அடி நக்கி பிழைத்தவர் நல்ல பாருங்க ஆசிஃபா என்கிற நம்ம பிள்ளையை பச்சை பிள்ளையை கெடுத்து சின்னாபின்னமாக்கி படுகொலை செய்தார்கள் பாவிகள் ஆசிபாவுடைய படுகொலையை கண்டிச்சு நாடு முழுக்க கொந்தளிச்சிங்களே ஒவ்வொரு முஸ்லீமும் கொந்தளிச்சு போராட்டத்துல வீதியில இறங்கி போராடுனீங்களே இந்த தலைமை காட்சி ஒரு அறிக்கையாவது விட்டாரா என்னடா இப்படி அநியாயம் நடக்குது ஆசிபாவுடைய குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவிக்கிறேன் ஆசிபாவுடைய அந்த கொலையை நான் வன்மையாக கண்டுக்கிறேன் என்று எதையாவது ஒரு அறிக்கையை விட்டு பார்த்திருக்கீங்களா அப்போ மாட்டு இறைச்சியின் பெயரால் அடித்துக் கொள்றான் முஸ்லீம்களை கலவரத்தில் எரிச்சு கொள்றான் பாபர் மசூதி தீர்ப்பு அநியாயமான தீர்ப்பு வந்துச்சுங்க ஒவ்வொரு முஸ்லீமும் கொதிச்சு போகணுமே போராடணுமே நியாயம் கிடைக்கலன்னு ஆதங்கப்பட்டமே இந்த தலைமை ஹாஜி ஏதாவது அறிக்கை விட்டாரா பாபர் மசூதி தீர்ப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு எங்கேயாவது வாயை திறந்து பேசினாரா அதிலே சொல்லுங்க தலைமஹாஜிக்கு முட்டு கொடுக்குறீங்கல்ல வந்து முட்டு கொடுக்கக்கூடிய ஆளுங்க இப்ப முட்டு கொடுங்க இந்த தலைமை காஜி என்னைக்காவது முஸ்லீம் பாதிக்கப்பட்ட போது வாயை துறந்து குரல் கொடுத்தாரா பதில சொல்லுங்கள் இவ்வளவு எங்க இவ்வளவு இதெல்லாம் விடுங்கங்க ஒட்டுமொத்த முஸ்லீம் உம்மத்தையே அகதியாக்கி வெளியே தூக்கி வீசக்கூடிய சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் சட்ட திட்டங்களை கொண்டு வந்த போது ஒவ்வொருத்தனும் வீதியில இறங்கி போராடணுமே நம்ம வீட்டு பெண்மணிகள் பிள்ளைகள் குழந்தைகள் கூட ரோட்டில் இறங்கி போராடினாங்களே பாக் போராட்டம் என்று ஊருக்கு ஊரு நடத்துனீங்களப்பா திருச்சி சாகின்பாக் மதுரை பாக் தேவகோட்டை சாகின்பாக் தொண்டி பாக் என்று சாகின்பாக் போராட்டம் தமிழகம் முழுக்க நடக்குது வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு ரோட்ல உட்கார்ந்து இருக்கிறோம் போராடிட்டு இருக்கிறோம் பொம்பளைங்க வந்து ரோட்ல போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒட்டுமொத்த முஸ்லீமே அகதியாக்க போறான் சட்டம் போட்டுருக்கான் சிஐ இந்த தலைமஹாஜி வாய துறந்து பாத்திருக்கீங்களா இந்த தலைமை காஜி இந்த முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டாங்களே ஒட்டுமொத்த முஸ்லீமை அகதியாக்கி வெளியே துரத்த போறானே ஒரு உம்மத்தின் பிரதிநிதி தமிழக முஸ்லீம்களுக்கு தலைமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களே தமிழக முஸ்லீம்களே இந்த தலைமை காஜி வகையராக்கு வாயை துறந்து அரசை எதிர்த்து என்ன கொடுமையான சட்டம் இது சிஐ சட்டத்தை தலைமை காஜி வன்மையாக கண்டிக்கிறார் ஒரு அறிக்கை பார்த்ததுண்டா ஒரு பிட்டு பேப்பர்ல சின்ன நியூஸ் பார்த்ததுண்டா அப்ப அரசாங்கத்தை எதிர்த்து வாய திறக்காத அரசை அடிநக்கி பிழைக்கின்ற இவர்தான் தமிழக முஸ்லிம்களின் உம்மத்துக்கு தலைவரா இவர் சொல்ற நாள் உங்களுக்கு பெருநாள இவரை கொண்டு வந்து உமர் ஷரீஃப் காசிம் மாதிரியான மிக பெரும் அஜர்த்துமார்களே ஆளும் பெருமக்களே நீங்க இவரை வந்து கலீஃபாவோட ஒப்பிட்டு பேசுறீங்களா உமர் அலிகளானுக்கு முஸ்லீமுக்கு ஒரு பிரச்சனை ஆளா வாழ தூக்கிடுவாரு ஆனால் இந்த தலைமை காஜி முஸ்லிம் ஒரு இவரும் அவரும் என்ன விளையாட்டு அதிகாரம் முஸ்லிம்களுக்கு என்னப்ப அதிகாரம் இருக்கு என்ன அதிகாரம் இருக்கு பத்து பைசாவுக்கு அதிகாரம் பெற்றவர் ஒரு பஞ்சாயத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இருக்கும் ஒரு ஜமாத்து தலைவருக்கு கூட ஒரு அதிகாரம் இருக்குது கல்யாணம் பண்ணி வைப்பாரு தலாக்கு கொடுப்பாரு ஒரு குடும்ப பஞ்சாயத்தை தீர்ப்பு சொல்லுவாரு ஆனா தலைமஹாஜி ஒன்னத்துக்கும் இல்லாத வெத்து வேட்டு இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை இவரை நியமித்தது மோடி மோடிஜி நியமித்த ஒருத்தர் எப்படி பண்ணுவார் எப்படி முஸ்லிம்களுடைய தலைவரானார் மோடியோட கூட்டு சேர்ந்த பிஜேபியோடு கைகோர்த்து நின்ற வேலூர் இப்ராஹிம் ஆ சமுதாய துரோகி வேலூர் இப்ராஹிம் அடித்து துரத்துவோம் ஊருக்குள்ள விட மாட்டோம் முஸ்லிம்கள் ஊருக்குள்ளே விட மாட்டோம் வேலூர் இப்ராஹிம் போய் பிஜேபியோட கூட்டு சேர்ந்துட்டான் அப்படின்னு வேலூர் இப்ராஹிம் பிஜேபியோட கூட்டு சேர்ந்த வேலூர் இப்ராஹிம் அடிச்சு துரத்து வாங்கலாம் பிஜேபி நியமிக்கப்படுகிற அரசாங்கத்தினுடைய கை கூலி அரசாங்கம் என்னைக்கு லீவ் விட சொல்லுதோ அன்னைக்கு லீவு விடக்கூடிய இந்த கவர்மெண்டால நியமிக்கப்பட்டவர் தமிழக முஸ்லீம்களின் பிரதிநிதி தமிழக முஸ்லீமுக்கு தலைவர் என்னப்பா இது உங்களை அறியாமை ஒரு எல்லை இல்லையா இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா அருமை சகோதரர்களே அரசாங்கம் சொல்ற அன்னைக்குத்தான் இவர்கள் லீவ் விடுவார் என்பதை நம்ம சும்மா சொல்லவில்லை கடந்த முறை பல ஆதாரங்களோடு சொல்லி இருக்கிறோம் நம்ம போன வருஷம் போட்ட வீடியோல இருந்து ஒரு சின்ன கிளிப்பிங் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நோன்பு பெருநாள் ஜூலை அஞ்சாம் தேதி நாம வந்து பெற பார்க்கணும் நம்ம ஜூலை அஞ்சாம் தேதி நமக்கு மகரிப்புல பெற தெரிஞ்சிட்டா விடிஞ்ச உடனே ஆறாம் தேதி பெருநாள் அப்படி இல்லைன்னா ஒரு நாள் நோன்பு எக்ஸ்ட்ரா வச்சு ஏழாம் தேதி நம்ம பெருநாள் தொழுவணும் ஆனா அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜூலை அஞ்சாம் தேதி மத்தியான ரெண்டு மணிக்கே முடிவெடுத்துட்டாங்க அரசாங்கம் என்ன முடிவெடுத்துருச்சு இவங்களுக்கு இந்த வருஷம் தேதினு முடிவெடுத்துட்டாங்க அப்ப அரசாங்கம் இப்படி முடிவெடுத்ததுனால இப்ப தலைமை ராஜ் என்ன பண்ணணும் தெரியாட்டியும் அவரு இப்ப என்ன ஏழாம் தேதி தான் அருள் சாகணும் அப்படிங்கிற அந்த ராஜ விசுவாசத்தை வந்துட்டாரு அப்ப இது இதை நம்ம சும்மா சொல்லல இதெல்லாம் அன்னைக்கு நம்ம ஆதாரத்தோட பேசி அன்னைக்கு இந்த மாதிரி பேஸ்புக் வாட்ஸ்அப் யூடியூப் இது மாதிரியான பெரிய தொழில்நுட்ப வசதி நம்ம கிட்ட இல்ல ஒளிபரப்ப முடியக்கூடிய சா சாதனங்கள் கேட்ட ஒரு மீடியா இல்ல இன்னைக்கு இருக்குது அதனால சொல்றோம் ஆதாரத்தோட காட்டுறோம் பாருங்கல்ல டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷனல் ஆபீசர் டிஓ ஆபீஸ்ல இருந்து ஒரு சர்க்குலர் பள்ளிக்கூடங்களுக்கு போகுது இது இந்த கோயம்புத்தூர்ல நமக்கு நம்பகமான ஒரு பள்ளி பள்ளிக்கூடத்துடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடியவங்க இந்த சர்க்குலர் அனுப்புனாங்க அதனாலதான் நமக்கு இந்த விஷயமே தெரிய வந்துச்சு அப்ப இந்த சர்க்குலர்ல என்ன வந்துருச்சுன்னா அஞ்சாம் தேதி மத்தியான ரெண்டு மணிக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் கொடுக்குறாங்க எல்லா ஸ்கூலு காலேஜுக்கு எல்லாம் சர்க்குலர் கொடுத்துட்டாங்க நாளைக்கு ஆறாம் தேதி உங்களுக்கு லீவு கிடையாது ஏழாம் தேதி தான் உங்களுக்கு லீவு பிறந்தா வந்து உங்களுக்கு ஏழாம் தேதின்னு சொல்லி பள்ளிக்கூடத்துல சர்க்குலர் வந்துருச்சு அதை பாருங்க அதுல கையெழுத்து எப்ப போட்டுருக்கு அஞ்சு ஏழு இரண்டாயிரத்தி பதினாலு கையெழுத்து போட்டு அன்னைக்கு இருந்த டிஇஓ இந்த மாதிரி மாவட்ட கல்வி அலுவலர் தொடக்கக் தொடக்க கல்வி அலுவலர் அவர் கையெழுத்து போட்டு அனுப்பியிருக்கிறார் இப்ப எல்லா ஸ்கூல் காலேஜுக்கும் அது போகுது நம்ம விட்டு வரும்போது அத்தா நாளைக்கு லீவ் இல்லையா அம்தா நாளை கழிச்சு தாத்தா லீவு பெருநாள் நாளைக்கு கிடையாதுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் விட்டு நாலு மணிக்கு பிள்ளைங்க வரும்போது சொல்லி விட்டாங்க அப்ப இது எப்படி சாத்தியம் நமக்கு பெருநாளுக்கு இன்னைக்கு தானே இன்னைக்கு நைட்டு தானே பெற பார்க்கணும் மகிழிப்புல அப்ப அஞ்சாந்தேதி பிறைய பார்க்கணும் பெற தெரிஞ்சிட்டா நமக்கு வந்து பெருனா தெரியாட்டி தானே என்ன இது வைக்க நோம்பு அடுத்த நாள் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வச்சு அடுத்த நாள் பெருநாள் சொல்லும் ஆனா பள்ளிக்கூடம் விட்டு வர்ற பிள்ளைங்கள்டே நாளைக்கு உங்களுக்கு பெருநாளா இல்லப்பா லீவு லீவு கிடையாது பள்ளிக்கூடம் உண்டு அதனால நாளை கழிச்சுதான் உங்களுக்கு பெருந்தான்னு சொல்லி விட்டாங்க அரசாங்கம் மத்தியானமே அறிவிப்பு செஞ்சிருச்சு இந்த நிலையில அஞ்சாம் தேதி பிறை தெரிந்து விட்டது பிறைய பார்த்ததெல்லாம் யாரு பிறை பார்த்ததெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா குமரி மாவட்டத்தை சேர்ந்த தெங்கம்புதூரிலே ஆறு பேர் சுந்தர்ஜம்பா சகோதரர்கள் பார்த்து அறிவிக்கிறாங்க நாம காட்சி அதெல்லாம் இல்லைன்ட்டாரு ஏத்துக்க முடியாதுன்றாரு அதுபோல தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தைச் சேர்ந்த ஜமா சுண்ணஞ்சமா தலைவர் காயல்பட்டினம் சுன்னஞ்சமா தலைவரும் அவருடைய மகனும் பிறையை பார்த்து அதையும் தலைமை காட்சிட்டு அறிவிக்கிறாங்க ஏற்க முடியாது ஏன்னா நீ என்ன தகரா தெரிஞ்சுட்டு போன சுண்ணஞ்சமா தாரு எந்த ஜமாத்தா இருந்துட்டு போ எனக்கு இருந்து அரசாங்கம் ஆட்சியாளர் சொல்லிட்டாங்க ஏழாம் தேதி தான் இருந்தான்னு சொல்லிட்டாங்க பேரையே தெரியவில்லைன்னு சொல்லி ஆறு ஐம்பத்தி ஏழுக்கே அறிவிச்சிட்டாரு ஆறு அம்பத்தி ஏழுக்கு இவருடைய பேட்டி வருகிறது பெயரே தெரியவில்லைன்னு சொல்லி அன்னைக்கு நோன்பு திறக்கிற நேரம் ஆறு நாற்பது அப்ப மகரிப்புடைய நேரமே ஆறு நாற்பது ஆறு நாற்பதுக்கு இது நம்ம நோன்பு திறந்துட்டு மகரிப தொழுதுட்டு பிறைய பாக்குறாங்க ஒரு பத்து நிமிஷம் அது இங்க ஆறு நாற்பதுன்னு ஒரு ஆறு ஐம்பதுக்காவது நம்ம பிறை பார்க்கறதுக்கு அப்பதான் மக்கள் வெளியில புழங்குவாங்க அப்ப ஒரு ஆறு ஐம்பதுக்கு பிற தெரியுமா தெரியாதான்னு பாக்குறா ஏழு நிமிஷத்துக்குள்ள எப்படி அறிவிக்க முடியும் ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு அறிவிச்சிட்டாரு தலைமை காட்சி பிற எங்குமே தெரியவில்லை இது தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பாகுது அந்த பல பத்திரிகைகளுடைய வெப்சைட்டுகள்ல ஆறு ஐம்பத்தி ஏழுக்கு இந்த நியூஸ் வந்துருச்சு அப்ப ஆறு ஐம்பத்தி ஏழுக்கே தலைமை காட்சியுடைய பேட்டி ஒளிபரப்பாகணும்னா அவர் ஒரு காமணி நேரம் பேட்டி கொடுத்துருக்கணும்ல ஆறு ஐம்பத்தி ஏழுனா ஒரு ஆறரை மணிக்கு தானே எடிட் பண்ணி நியூஸ்ல ஒளிபரப்ப முடியும் அப்ப அவர் மகனிப்புக்கு முன்னாடியே நோன்பு திறக்கிறதே ஆறு நாற்பதுக்கு அன்றைய தினம் ஆனா நோன்பு திறக்கிற ஆறு நாற்பதுக்கு முன்னாடி ஆறரை மணிக்கே அவர் பெரிய எல்லாம் தெரியல ஏன்னா மத்திய முடிவு கவர்மெண்ட் என்ன முடிவு எடுத்துருச்சுன்னா மத்தியானமே இவங்க ரெண்டு மணிக்கு எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் சர்க்குலர் கொடுத்தாச்சு நாளைக்கு உங்களுக்கு லீவு கிடையாது ஏழாம் தான் சொல்லி அஞ்சாம் தேதியே முடிவெடுத்துட்டாங்க அப்ப இப்படி முடிவெடுத்த காரணத்தினால இந்த தல தலைமை காட்சி என்ன பண்ணியார் அவ்வளவு அரசுக்கு விசுவாசமாக அதை அப்படியே செய்து முடித்தார் எங்க நீ பிறைய பார்த்து தமாத்த தலைவர் காயப்பட்டினர் சுன்னச்சிமா தலைவரே பிறைய பார்த்து இருந்தாரு தலைவர் மைதன் பெற பார்த்தாரு ஏத்துக்க முடியாதுன்னு தூக்கி வீசிட்டு

இது மாதிரி வந்து யூசுப் மண்பை எல்லாம் நீங்க இப்ப சில அச்சுக்கள் எல்லாம் மண்பை அந்த மண்பை பட்டம் கொடுக்கிற ஒரு மிகச்சிறந்த ஒரு அரபு கல்லூரி அந்த லால்பேட்டையில் இருக்கக்கூடிய ஜமாத்துல் உலமாவுடைய அந்த மதரசா மாணவர்கள் அந்த மதரசாவுடைய ஆசிரியர் பெருமக்கள் உஸ்தாதுகள் பெற பாக்குறாங்க பெறையை பார்த்து அந்த ஜமாத்துல் உலமா அறிவிக்கிறது ஜமாத்துல் உலமா கடலூர் மாவட்டம் லால்பேட்டை மதரசா மாணவர்கள் பெறையை பார்த்து அந்த தகவலை உறுதிப்படுத்தி சொல்றாங்க தலைமை காட்சி ஏற்றுக்க முடியாதுன்றாரு எனதான் ஏற்றுக்க முடியாது எனக்கு கவர்மெண்ட் சொல்லலப்பா நீ வந்து எதை எழுந்துட்டு போய் தொலை அப்படின்ட்டாரு அப்ப இன்னைக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்களே ஜமாத்து உலமா எப்படி ரிவிட் வச்சா தெரியுமில்லங்காலு மறந்து வச்சா அன்னைக்கு கடலூர் மாவட்டம் ஜமாத்து உலமா தலைமை காட்சி முடிவுக்கு மாற்றமாக எதிர்த்து இவங்க பெற பார்த்துட்டோம்னு அறிவிச்சிட்டாங்க தலைமை காட்சி பெறையே தெரியலன்னு அறிவிச்சிட்டாரு அப்ப ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டு இன்னைக்கு பார்த்தோம்னா ஜமாத்து உலமா அப்படி முட்டு நிக்குது அப்ப நாளைக்கே நடக்கும் நாளைக்கே இந்த வரக்கூடிய ஆண்டுகள் இப்ப ஹஜ் பெருநாள் வரும் இனிமே இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நவம்பர் வரும் ஹஜ் பிறநாள் வரும் இனி வரக்கூடிய ஆண்டுகள்ல எப்பயாச்சும் ஏதாவது ஒரு ஜமாத்து தலைமை உஸ்தாது பெற பார்த்து சொன்னால் கூட கேட்க மாட்டார் எங்க தலைமை ஹாஜிக்கு அதெல்லாம் தேவையில்லை எங்க தலைமை ஹாஜிக்கு ஒரே தாரக மந்திரம் ராஜ விசுவாசம் யார் ஆட்சி பீடத்தில் இருக்கிறாங்களோ அவங்க பெற பார்த்தா ஏத்துக்கிடுவேன் அதை முட்டு கொடுக்கறதுக்கு மலையாள பேரை பார்த்தாலும் சொல்லுவேன் மலேசியால பேரை பார்த்தாலும் சொல்லுவேன் அப்படி அவங்க அறிவிக்கலைன்னு சொன்னா கண்ணுக்கு கண்ணா ஜமாத்து உலமாவே பார்த்து மதரசா மாணவர்கள் மதரசா ஆசிரியர்கள் யாரு பார்த்து சொன்னாலும் அதெல்லாம் பெறது உங்க கண்ணுல ஓ அருண்டுருவேன் நீங்க எல்லாம் பார்த்தது செல்லாதுன்றுவேன் இப்ப பாத்தீங்களா அதுல நான் ஆதாரத்தோட பேசியிருப்பேன் போனவரிடமே பேசுனது இந்த மாதிரி ஏழாம் தேதி பெருநாள்னு சொல்லி தேதி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு சுற்றறிக்கை விடப்படுது அஞ்சாந்தேதி நான் மகரிபுல தானங்க பிற பார்க்கணும் இன்னைக்கு மது மகரிபுழை பிறை பார்த்து பிறை தெரிஞ்சிட்டால் ஆறாம் தேதி பெருநாள் பிறை தெரியாவிட்டால் ஏழாம் தேதி பெருநாள் இப்படி தான் முடிவெடுக்க வேண்டும் ஆனால் அஞ்சாந்தேதி மத்தியானம் ரெண்டரை மணிக்கு பள்ளிக்கூடங்களுக்கு சுற்றறிக்கை போகுது நாளைக்கு வழக்கம்போல் பள்ளி கல்லூரி செயல்படும் நாளை மறுநாள் தான் உங்களுக்கு பெருநாள் என்று இவங்க மத்தியான ரெண்டரை மணிக்கு முடிவெடுத்துட்டாங்க அப்ப மத்தியான ரெண்டரை மணிக்கு எப்படி முடிவெடுக்க முடியும் இது இது எப்படி சாத்தியம் அப்ப இந்த அளவுக்கு கவர்மெண்ட்ல சுற்றறிக்கை போட்டு அனுப்பின உடனே அன்னைக்கு அஞ்சாம் தேதி பெறையும் தெரியுது தெரிந்தாலும் என்ன பண்றாரு தலைமை ஹாஜி பெறையே தெரியலேன்ட்டு அறிவிச்சுட்டாரு தமிழ்நாட்டில பெறே தெரியலே பையா அப்படின்னாருங்க அப்ப என்ன சொல்ல போறீங்க மத்தியானம் ரெண்டரை மணிக்கு முடிவு கவர்மெண்ட் கவர்மெண்ட் தான் முடிவு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெருநாளுக்கு வந்து லீவ் விடுங்கன்னு அறிவிச்சிட்டாங்க அன்னைக்கு பெற தெரியல தமிழ்நாட்டில் எங்கேயும் பெறைய பார்த்ததா தகவலே வரல அப்ப என்ன பண்ணாரு அதையும் கொஞ்சம் பாருங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கஜ்ஜி பெருநாள் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி பத்து நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்சி பெருநாள் என்று எங்க தலைமை காட்சி அறிவிக்கிறார் எப்படி அறிவிச்சாரு தமிழகத்தில் எங்கேயுமே தெரியவில்லை தமிழகத்தில் எந்த பகுதியிலையும் தமிழக எல்லைக்குட்பட்டு தெரியவில்லை இருந்தாலும் அன்றைக்கு இருந்த அரசு அதிகாரிகள் பதினேழாம் தேதி தான் ஹஜ் பொருளாள் என்று சர்க்குலர் கொடுத்து விட்டதனால் அரசாங்கம் உத்தரவு போட்டு விட்டது அரசாங்கம் அன்னைக்கு இந்த லீவுன்னு சொல்லி பள்ளிக்கூடம் ஸ்கூலு காலேஜ் கவர்மெண்ட் ஆபீஸ் பேங்க் போஸ்ட் ஆபீஸ் எல்லாத்துக்கும் அன்னைக்கு லீவ் என்று சொல்லி அன்றைக்கு அரசு விடுமுறை என்று சொல்லி அரசு அதிகாரிகள் முடிவெடுத்து விட்டார்கள் ஆட்சியாளர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் பதினேழாம் தேதி கட்சி பெறுநாள் என்று ஆனால் தெரியவில்லை அப்படி இருக்க தலைமை என்ன முடிவு செய்தார் தெரியுமா யாரால் அங்க துணிச்சலாக அவர் முடிவெடுத்தார் தமிழகத்துல பிறை தெரியாட்டி என்ன இந்தியாவில வேற எங்க பிறை தந்து தேடி பார்த்தாரு மகாராஷ்டிரா பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அங்கிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்திலே மா தெரிந்திருந்தது அதை எடுத்து ஆதாரமாக சொல்லி அறிக்கை வெளியிட்டார் அப்பிரெட்டி அறிக்கை மாலேகானில் பெரிய தெரிந்து விட்டது அதனால் தமிழகத்தில் பதினேழாம் தேதி பிறந்தாள் என்று யாருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது முடியுமா இப்ப இருக்கிற பொருளாதாரத்தில் முடியுமா அதெல்லாம் அன்றைக்கு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு துணிச்சலாக மாலேகானில பெரிய தெரிஞ்சிச்சு மகாராஷ்டிரால பெரிய பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை வெளியிட்டவர் அதன் பிறகு பல ஆண்டுகள் கேரளாவில் பிழை பிறைய தெரிகிறது கன்னியாகுமரியில் கூட தமிழ்நாட்டுக்குள்ளேயே பிறையை தெரியும் பக்கத்துல ஆந்திராவில் பெரிய தெரியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து இருந்து உத்தரவு கொடுக்கவில்லை அதுக்கு முட்டுக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத காரணத்தினால அந்த பிறையெல்லாம் நாங்கள் கேரளாவில் பக்கத்துல தமிழ்நாடு பக்கத்துல இருக்கிற கேரளாவில் பிறையை பார்த்தாலும் ஏற்றுக்க மாட்டோம் ஆனா அரசாங்கம் உத்தரவு கொடுத்து விட்டால் தேடி பிடித்து மகாராஷ்டிராவில பார்த்தா மும்பையில பார்த்தா டெல்லியில பார்த்தால் கூட அந்த பிறையை சொல்லி பிறநாள் என்று அறிவிப்பேன் இப்படி அதிரடியாக அரசுக்கு விசுவாசமாக சொன்னமா இல்லையா முகலாயர்கள் காலத்துல இருந்து வெள்ளைக்கார காலத்துல இருந்து வழி வழியாக ராஜ பதவியில அரசு அதிகாரத்தில் ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக துருமை கூட நகர்த்தி விடாமல் அரசு எடுத்த முடிவுக்கு அடிபணிந்து வாழக்கூடிய ராஜ அப்ப அந்த வருஷம் பாத்தீங்கன்னா பெருநாளை வந்து அறிவிக்கணும்னு வந்துருச்சு பெருநாள் நீ அறிவிச்சாகணும் நாளைக்கு லீவ் நாங்க முடிவெடுத்தோம் கவர்மெண்ட் முடிவெடுத்துருச்சு கவர்மெண்ட் முடிவெடுத்தா இப்ப என்ன தலைமை காஜி பேரை தெரிஞ்சிச்சுன்னு நியூஸ் வருதான்னு பாக்குறாரு வரல தலைமை என்ன பண்றாரு தமிழ்நாட்டில் பேர தெரியாட்டு என்ன கவர்மெண்ட்ல நாளைக்கு லீவ் விட சொல்லிட்டாங்களே கவர்மெண்ட் நாளைக்கு லீவ் விட சொல்லிட்டு நான் என்ன பண்றது இங்க தெரியல சரி கேரளால தெரியல கர்நாடகா தெரியல ஆந்திரா தெரியல இப்ப என்ன பண்றது மகாராஷ்டிரால பேர தெரிஞ்சிருக்கு மகாராஷ்டிரால தெரிஞ்சிச்சா மாலேகான் மகாராஷ்டிராவில் மாலேகான்ல பேர பார்த்திருக்காங்க அதை தூக்கிட்டு வந்தார் தமிழ் தலைமை என்ன பண்றாரு மகாராஷ்டிராலே மாலேகான் பெரே தெரிஞ்சுதே அதனாலே தமிழ்நாட்டுக்கு பெருநாள் அடேங்கப்பா என்ன பத்துவா என்ன மாதிரியான விளக்கம் பார்த்தீங்களா அப்ப கவர்மெண்ட் நாளைக்கு லீவ் விடுறான்னு சொன்னா தலைமகாஜி வாயை புத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் பெற தெரியுதோ தெரியலையோ எங்கேயாவது தெரிஞ்சிருக்கும்ல மலையகானு மலேசியா மகாராஷ்டிரா எங்கேயாவது பெற பார்த்துருப்பாங்க இல்ல அதை சொல்லுவார் மலேசியாவில் பெற பார்த்தார்கள் மாலேகானில் பிறை பார்த்தார்கள் அதனால் தமிழ்நாட்டுக்கு பெருநாள் என்று அறிவிப்பார் இந்த முஸ்லிம்கள் கூறுகட்ட முஸ்லிம்கள் என்னவென்றது அவ்வளோ தலைமை ஹாஜி சொல்லிட்டார் பெருநாள் என்று அந்த வருஷத்தை நீங்கள் மாலேகான்ல பார்த்த தானப்பா பெருநாள் கொண்டாடுனீங்க தமிழ்நாட்டில் பிற தெரியலையப்பா இதையெல்லாம் கேட்டிங்களா இவர் தான் தலைமை இவர் இவர் சொல்றது பெருநாளா உங்களுக்கு இவர் கவர்மெண்ட் சொல்றதை கேட்டு சொல்லிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏழாம் தேதி பெருநான்ட்டு ஒரு நாள் முன்கூட்டியே முடிவு பண்ணுறாங்க அஞ்சாந்தேதி முடிவு பண்ணி பள்ளிக்கூடத்துக்குலாம் லீவுட சொல்லி அரைக்க விட்டுட்டாங்க நாளைக்கு பள்ளிக்கூடம் நடக்கும் நாளைக்குழிச்சு தாங்க லீவுன்னு சொல்லி அப்ப பெற தெரிஞ்சாலும் தெரியலே இவரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்ல இருந்து உத்தரவு வரணும் மோடிஜி வந்து இவர் காதல ஓதணும் மோடிஜி வந்து இந்த மாதிரி நாளைக்கு லீவ் விடுப்பா அப்படின்னு ஜி ஓகேஜி அரேஜி நிம்மல் சொல்றான் நம்மள் கேட்கிறான் இப்போ பார் தமிழ்நாட்டிலே நாளைக்கு பெருநாள் அப்படின்னு அறிவிப்பாரு அதுவே பெற தெரியலேன்ட்டு மோடிஜி வந்து காதலை ஓதிட்டார்னா ஓ நாளைக்கு பெருநாள் இல்லையா அரே பையா நம்மள் சொல்றான் நிம்மல் கேட்கிறான் இங்கே பெறே தெரியலே அப்படின்ட்டு அறிவிப்பாரு இது இதுதான் இவரோட வேலை இவரோட பொழப்பு இவ்வளவுதான் கவர்மெண்ட் சொல்றத கேட்டுக்கிட்டு கவர்மெண்ட் எப்படி லீவ் விடுவான்னா அவன் வசதி கேட்ப ஏதாவது ஒரு கணக்குல அவன் வந்து ஏதாவது அவன் ஒரு பிளான் போட்டிருப்பான்ல இல்ல வேணுக்குமே முஸ்லீம்கள் பாக்கியத்துல மண்ணல்லி போடுவோம் முஸ்லீம்களோட இறை நம்பிக்கை அது இருக்குது இதை கெடுத்து விடுவோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நினைச்சானா அது மாதிரி கெடுத்து விடுவான் அது அதை கேட்டுக்கிட்டு இவர் அறிவிப்பாரு இவர் அறிவிக்கிறது இவர் தாங்க தமிழக முஸ்லீமுக்கு தலைவர் அதிகாரமுடையவர் மண்ணாங்கட்டி ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லாத இவர்தான் தான் அதிகாரமுடையவரா அப்ப இதை நீங்க சரியாக சிந்திக்க வேண்டும் தலைமை ஹாஜி என்பவர்கள் எந்த ஒரு கலிஃபா அதிகாரம் ஆட்சி அதிகாரம் இவரோட ஒப்பிடாதீங்க எந்த தூசுக்கு கூட ஒப்பிட முடியாது அந்த அளவுக்கு ஒரு மகாமட்டமான ஒரு ஆளு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட போது அடித்து கொல்லப்பட்ட போது ஆசிபா கொல்லப்பட்ட போது சிஐ என்ஆர்சி சட்டங்கள் பாபர் மசீத் தீர்ப்பு என்று ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுக்கிற போது இந்த தலைமை ஹாஜி முஸ்லிம்களின் பிரதிநிதி உம்மத்தின் தலைவராக இருந்தால் முஸ்லிம் பக்கம் நின்றுக்கணும் முஸ்லிம் பக்கம் அவர் நிக்க மாட்டாரு அரசாங்கத்தின் பக்கம் தான் அவர் நிப்பார் ஆதாரத்தோடு மறுத்து பேசுங்க இப்ப வாங்க வரிசையா வாங்க இப்ப யாரெல்லாம் தலைமஹாஜிக்கு முட்டு கொடுக்குறீங்களோ அப்படியே கட்டி வந்து முட்டு எந்த அளவுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்ப இது இவர் சொல்வதை நீங்க பெருநாள் என்று எண்ணி போனீங்கன்னா நரக படுகொலிகளை கொண்டு போய் தள்ளுவார் இவருடைய வேலையை இவர் செய்வார் இவருக்கு என்ன வேலையோ கவர்மெண்ட் சொல்றத கேட்கறது அதைத்தான் இவர் செய்து கொண்டிருப்பார் என்பதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இவருக்கு எந்த அதிகாரமும் இங்கே இல்லை என்பதை நீங்க விளங்கிக்கலாம் சரி அப்ப எப்படிதாப்பா பெருநாள் முடிவெடுக்கிறது என்றால் நாங்கள் சொல்லுகிற ஒரு ஆலோசனை இன்னைக்கு தமிழ்நாட்டில் முஸ்லீம்கள் ஒரு தலைமையின் கீழே இல்லை பலரும் பல தரப்பட்ட விஷயமா சிதறி கிடக்குறீங்க பல கொள்கை உடையவர்களாக பல இயக்கவாதிகளாக தமமுக தவி ஜமாத்து எஸ்டிபிஐ பாப்புலர் பிரண்ட் தப்ளிக் ஜமாத்து சுன்ன ஜமாத்து சலஃபுகள் இப்படியெல்லாம் பலதரப்பட்ட மக்களாக நீங்கள் பிரிந்து கிடக்குறீங்க அப்போ ஒரு ஒரு தலைமை இல்லாத காரணத்தினால இன்றைக்கி இங்கே பலதரப்பட்டு கிடக்கிறதுனால வேற வழியே இல்லை நீங்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்துதான் ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க நம்ம சொல்லக்கூடிய ஒரு அழகான தீர்வு இதை நாங்கள் முன்வைக்கிறோம் இதை சிந்திச்சு பாருங்க பிறை குழப்பத்தை விட அழகான ஒரு தீர்வு உங்களால் சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளும் கூட்டமைப்புகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பிறை குழுவை உருவாக்குங்க அந்த பிறை குழுவுல எல்லாருமே இருக்கணும் சுண்ண ஜமாத்து ஜமாத்து தபிக் ஜமாத்து எஸ்டிபிஐ இப்படி அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களும் தலைவர்களும் பிரதிநிதிகளும் உள்ளடங்கிய ஒரு குழுவை உருவாக்கிக்கிறீங்க எங்க எந்த ஊர்ல பிறை பார்க்கப்பட்டதுன்னு தகவல் வருதோ அந்த ஊரில் இருக்கிற எல்லா ஊர்லயும் இன்னைக்கு எல்லா இயக்கமும் இருக்குது இன்னைக்கு வந்து இப்ப காயல் பிறை பார்த்துட்டாங்க அப்படின்னா காயல் பட்டணத்துல தவிர ஜமாத் இருக்கு தாமுகா இருக்கு சுண்ண ஜமாத்து இருக்கு செலவுகள் இருக்காங்க எஸ்டிபிஐ இருக்குது பாப்புலர் பிரண்ட் இருக்கு எல்லா இயக்கமும் இருக்குது எல்லாரும் அந்த உங்க ஊர்ல ஒருத்தர் சொன்னால் அந்தந்த சகோதரர்கள் அந்த அந்த மக்களை அணுகி அவங்க சொல்ற செய்தி சரியா இருக்குதா அவங்க சரியான ஆளுங்க தானா ஏன்னா ஒரு பெரிய விஷயத்துலலாம் ஒரு முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டான் பொதுவான ஒரு விஷயம் முஸ்லீம்களுடைய பெருநாள் பாக்கியம் இதுல போய் ஒரு தாங்கி முஸ்லீம் கூட பாக்காத பெரிய பார்த்தேன்னு போய் சொல்ல மாட்டான் கடுகளவு லைட்டா ஒரு பேரளவுக்கு இரையச்சம் உள்ளவன் கூட இது போன்ற விஷயத்துலலாம் பொய் சொல்ல மாட்டார்கள் அப்போ அவங்க சரியான ஆளுங்கன்னா அவங்க கண் பார்வை நல்ல க நல்ல புத்திக்குரிமையான ஆளுங்க தான் சொல்றது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுக்கு உங்க உங்கள் ஊரில் உள்ள நபர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் அந்த பிறை குழுவுக்கு உங்களோட கூட்டமைப்புக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க விசாரிச்சாச்சு பெற பார்த்தது உறுதி இந்த ஊரில் காயல்பட்டினத்தில் பெற தெரிஞ்சிருக்குது அப்படின்னு அந்த பிறை கூட்டமைப்பு அதை உறுதி செஞ்சு நீங்கள் அதை பெருநாள் நாள் அறிவீங்க பெருநாள் எப்படி தொழுகிறதுன்னு குழப்பம் ஜமாத்துன்னு ரெண்டு குரூப்பா நம்ம இருந்தாலும் இந்த சுண்ண ஜமாத்துக்கும் தவிர ஜமாத்துக்கும் தொழுகின்ற வணக்க வழிபாட்டு முறைகளில் குழப்பம் இருக்குமே தவிர வணக்க வழிபாடே குழப்பமா இருக்குமா ரெண்டு ஜமாத்துக்கும் சுண்ண ஜமாத்தா இருக்கட்டும் தவிர ஜமாத்தா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே அஞ்சு நேரம் தொழுகு ரெண்டு பேரும் சுபு தொழுவீங்க லொஹர் தொழுவீங்க அசர் தொழுவீங்க மகளிர் தொழுவிங்க இஷா தொழுவீங்க அதை தொழுகிறதுல நெஞ்சில் தக்பீரா தொப்புள்ள தக்பீரா விரலை நீட்டுறதா ஆற்றுறதா இதுதான் உங்களுக்குள்ள பிரச்சனை இந்த பிரச்சனை இது மாதிரி பெருநாளை தொழுவதில் உங்களுக்கு குழப்பம் வரலாம் பெருநாளை இத்தனை தக்பீரா அத்தனை தக்பீரா கையை உயர்த்துறதா மடக்கிறதா இது மாதிரி ஒரு குழப்பம் வருதுன்னா அது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பம் அது காலத்துக்கும் இருக்க செய்யும் நீங்களா சிந்திச்சு சரியான குரணதிசை விளங்கி தான் அதுக்கு திருவு அதே நேரத்தில் பெருநாள் என்னைக்குறதே குழப்பமா இருந்துச்சுன்னா எனக்கு நாளைக்கு பெருநாள் உனக்கு இன்னைக்கு பெருநாள்னா பெருநாள் தினத்திலேயே குழப்பம் வருது பெருநாள் வணக்க வழிபாட்டு முறைகளில் செயல்முறையில் குழப்பம் வரலாங்க நீ ஒரு மாதிரி தொழு நான் ஒரு மாதிரி தொழுறேன் போகலாம் ஆனா என்னைக்கு பெருநாள்ங்கிறதே குழப்பமா இவருக்கு ஒரு நாள் பெருநாள் அவருக்கு வேற நாள் பெருநாளா அப்ப இதை நீங்கள் தீர்வு கொண்டாட வேண்டும் என்றால் தலைமகாஜியை பின்பற்றி போனால் குரானதிசுப்படி மார்க்கத்தில் பிறையை அறிவிப்பவர் அல்ல பிறை பார்க்கறதுக்கு முன்னாடியே முடிவெடுப்பார் மத்தியானமே கவர்மெண்ட் சொல்றதை வச்சு முடிவெடுப்பார் இப்படி முடிவெடுப்பவர் நரக படுகொலிக்கான பாதையை தான் உங்களுக்கு காட்டுவாரே தவிர சரியான குரான் சொன்ன அடிப்படையிலே சரியான இஸ்லாமிய நெறிமுறைக்குட்பட்டு இவர் பிற அறிவிப்பு செய்பவர் அல்ல இவருக்கு எந்த வழிமுறையும் தெரியாது முதலில் தமிழ் மொழியை பேசத் தெரியாது தமிழ் மக்களின் வழியை உணரத் தெரியாது முஸ்லிம் உம்மத்திற்கு ஒரு பிரச்சனை என்றால் வாய் பொத்தி அரசின் பக்கம் நிற்கக்கூடிய ஒரு அரசாங்க ஊழியர் இந்த தலைமை காதி அவரை தவிர

எல்லா இயக்கங்களும் ஒன்றிணைந்த அந்த கூட்டமைப்பு உறுதிப்படுத்த அறிவியுங்கள் அதன்படி ஃபாலோ பண்ணுங்கள் வைங்க நோன்பு வைங்க சரியான முறையில மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு போகலாம் அதை விட்டுட்டு இந்த தலைமை ஃபாலோ பண்ணுனீங்கன்னா இவருக்கு எந்த அதிகாரமும் முதலில் இல்லை இவர் முஸ்லீம்களுக்கான ஆளும் இல்லை இவருக்கு தமிழ் மொழி தெரியாது நம் மக்களின் வழி தெரியாது எது ஒன்றும் தெரியாது நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வடநாட்டு இந்திக்காரர் இந்திக்காரரால் இந்த சமுதாயத்தில் எந்த தலைவராகவும் ஆக முடியாது என்பதை நீங்கள் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இன்னொரு ஒரு வீடியோவை பத்தி நம்ம இந்த இடத்துல பேச வேண்டி இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி உமர் ஷரீப் காசிமி அவர்கள் மாதிரி இன்னொரு ஒரு காசிமி சம்சுத்தின் காசிமி அஜர்த்தவர்கள் இந்த பிறையை பார்த்தாச்சுன்னு சொன்ன உடனே அவர் ஒரு பதிவு போடுறார் இது மாதிரி நான் அந்த அதே பகுதியில தான் இருக்கிறேன் ராயப்பேட்டை அந்த பள்ளிவாசல்ல தான் நானும் வந்து ஈத்திகாப் இருக்கிறேன் நான் போய் சிலரை பார்க்க சொன்னேன் இந்த குழப்பவாதிகளில் இவருக்கும் எல்லாருக்கும் நான் தனிப்பட்டு ஒரு இயக்கத்தின் மீதுள்ள வெறுப்புணர்வு அந்த வெறுப்புணர்வின் காரணமாக எல்லாருடைய பாக்கியத்தையும் கெடுக்கிற அளவுக்கு ஒரு இயக்க வெறி இவர்களுக்கு ஊட்டப்பட்டு இருக்கிறது அப்ப இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிங்க இவர் சொல்லக்கூடிய அந்த ஆடியோவை நீங்க கேட்டீங்கனால எத்தனை முரண்பாடு இருக்குன்னு மட்டும் பாருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா பிரகாத்து அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் ஷம்சுதீன் காசிம் பேசுகின்றேன் வருடா வருடம் பெருநாள் நேரத்திலே ஒரு குழப்பம் வரவு ஏற்படுத்தக்கூடிய குழப்பவாதிகளால் குழப்பம் வருவதைப் போன்று இந்த ஆண்டும் குழப்பவாதிகளால் குழப்பம் வந்திருக்கிறது இன்னொரு வித்தியாசம் ஒவ்வொரு வருஷமும் பன்னெண்டு மணிக்கு மேலே வரும் இந்த குழப்பம் இந்த வருஷம் ஒம்பது மணிக்கே வந்துருச்சு அவ்வளோதான் வித்தியாசம் சகோதரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஒரு சகோதரர் அவருடைய இரண்டு மகன்களும் ஒரு தந்தையும் நின்று நாங்கள் திருவல்லிக்கேணி ராயப்பேட்டை பகுதியில் திப்பு தெருவில் வசிக்கின்றோம் அந்த திப்பு தெருவில் எங்களுடைய வீட்டு மாட்டிலேருந்து பிறையை பார்த்தோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க இதுதான் இன்றைக்கி உலகத்தில் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் பெரிய ஆதாரமாக குழப்பவாதிகள் பரப்பிட்டு இருக்கிறாங்க சகோதரில் எந்த திப்பு தெருவில் நின்று நான் பிறை பார்த்தேன் என்று சொல்கிறாரோ அதே திப்பு தெருவில் உள்ள பள்ளிவாசலில் நான் ஏத்திக்காஃப் இருக்கின்றேன் இந்த திப்பு தெரு என்பது இந்த ராயப்பேட்டை பகுதியிலே பக்கத்தில் பேகம் தெரு பேகம் தெரு மட்டும் பேகம் ஒன்று பேகம் ரெண்டு பேகம் மூன்று பேகம் நான்கு என்று நான்கு நான்கு தெருக்கள் இருக்கின்றன இந்த பக்கம் பெரிய மலையப்பன் தெரிகிறது திப்பு தெருக்குது ஃபுல்லாக முஸ்லீம்கள் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நிறைந்த பகுதி அசர்லேயே நானும் ஏத்திக்காஃபில் இருக்கிறதுனால சில இளைஞர்கள்கிட்ட சொல்லி போய் மொட்டை மாடலி பாருங்கப்பா ஏத்தி பிறத்தை தான் பாருங்க அப்படின்னு சொன்னேன் எல்லாம் பார்த்துட்டு வந்து இளைஞர்கள் சொன்னாங்க மகரபிலாம் சொன்னாங்க இல்லை மோனா எங்கேயுமே பெற தெரியலன்னு சொல்லிட்டாங்க ஆயிரம் ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் நிறைந்த இந்த பகுதியில் யாருக்கும் தெரியாத பிறை ஒரே ஒரு தந்தைக்கும் ரெண்டு தக பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்தது என்று சொன்னால் இவர்கள் உண்மையிலேயே பிறையை பார்த்திருந்தால் அந்த பிறையில உங்களுக்கு எந்த குழப்பமும் ஏற்படல கன்ஃபியூஸ் ஆகல உண்மையான பிறையை தான் பார்த்தாங்கன்னு சொன்னா இந்த திப்பு தமிழ்நாடு அரசு தலைமை காஜியின் அலுவலகம் வெறும் நடை தூரத்தில் இருக்கிறது நடந்து போனாலே அஞ்சு நிமிஷத்துல போயிடலாம் இங்கிருந்து திப்பு தலைமை காஜி அவருடைய அலுவலகம் நடந்து போனாலே அஞ்சுல இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள போயிடலாம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நடை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை காட்சியின் அலுவலகத்தில் போய் சொல்லாம இவங்க எதுக்கு கேமராக்கு முன்னாடி சொல்றாங்க கேமராக்கு முன்னாடி நல்லா சத்தியம் பண்றவங்க தலைமை காட்சியில் போய் சத்தியம் பண்றதுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு ஆகவே அருமிக்கிற சகோதரர்களே அதற்காக அந்த சகோதரர்களை நான் பொய்யர்கள் என்று சொல்லவில்லை குழப்பவாதிகள் என்று சொல்ல வருகின்றேன் அவர்கள் பிறையை பார்த்திருக்கலாம் பார்க்காமல் இருக்கலாம் இரண்டாவது இன்னொரு விஷயம் வானம் தெளிவாக இருக்கும் பொழுது சில சமயங்களிலே அந்த சூரிய கதிருடைய ஒளி வந்து மேகத்தில் பரும்போது கூட சின்னதாக நமக்கு பெற மாதிரி தெரியும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவர்கள் அதை பார்த்து பிறகு என்று கூட நினைத்து இருக்கலாம் ஆகவே இவர்கள் இவர்கள் இந்த மூன்று பேரையில் இந்த தந்தையை அந்த சத்தியமனுடைய தந்தையை எங்களுக்கு நல்லா தெரியும் எங்களுக்கு உறவினரும் கூட அவர் பொயிலாக சொல்ல வாய்ப்பில்லை எதையோ பார்த்து குழம்பி இருக்கிறார் அவர் அப்போ ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் முஸ்லீம் குடும்பங்கள் நிறைந்த இந்த பகுதியில் ஏதோ ஒரு தந்தையும் ரெண்டு பிள்ளைகளும் மட்டும் சொல்லக்கூடியதை கேட்டு இந்த குழப்பவாதிகள் நாளைக்கு பெருநாள் பெருநாள் என்று அறிவிப்பது சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய குழப்பம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து வதந்திகளை நம்பி வணக்கத்தை பாழாக்கி விடாதீர்கள் நாளை ஒரு நோன்பை விட்டாலும் அல்லாவிடத்தில் குற்றவாளி ஆகுவோம் இரண்டாவது தமிழ்நாடு முழுவதும் எங்குமே பிறை தெரியவில்லை தமிழ்நாடு முழுவதும் எங்குமே பிறை தெரியவில்லை கன்னியாகுமரியில் பார்த்தாங்களா கோட்டாரில் பார்த்தாங்களா என்பது கன்னியாகுமரி கோட்டார் என்பது என்றைக்குமே அவர்கள் கேரளாவை பின்பற்றக்கூடியவர்கள் கேரளாவில் தெரிஞ்சுனாக்கா கன்னியாகுமரியில் தெரிஞ்சிடும் அதே நம்முடைய தமிழ் தமிழ்நாடு தலைமை கட்சி அது ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் தயவு செய்து இந்த வதந்திகளை நம்பாதீர்கள் வதந்திகளை நம்பி உங்களுடைய வணக்கத்தை பாழாக்கி கொள்ளாதீர்கள் எந்த திப்பு தேர்வில் இருந்து நாங்கள் பார்த்தேன் என்று சொல்கிறார்களோ அதே திப்பு தேர்வு பள்ளிவாசல் நான் ஏற்றுக்காக இருக்கின்றேன் அதனால் நான் அறுதியிட்டு உறுதியோடு சொல்கின்றேன் பிறை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை தயவு செய்து நாளை வியாழக்கிழமை நோன்பு வைத்து வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லா எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமா பெருநாள் கொண்டாடுவோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய பெருநாளையும் பெருநாள் தொழுகையும் கபூல் செய்து நம்முடைய இந்த ஒற்றுமையான பெருநாளின் காரணமாக வைத்து நாம் செய்யக்கூடிய துவாக்களை காரணமாக வைத்து முழு உலகத்திலும் பரவி இருக்கக்கூடிய பலா முசிபத்துகளை விட்டும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த உலகத்தையும் உலக மக்களை பாதுகாப்பானாக வாகிறது ஆவான் அஹமது இல்லா ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரகாத்து மரியாதைக்குரிய மௌலவி சம்சுதீன் ஹாசிமி ஆஜரத் அவர்களே நீங்க வந்து அந்த பள்ளியில தான் ஈத்திகாஃப் இருந்தீங்க ஒரு சில இளைஞர்களை தயார்படுத்தி அசர்லேயே நீங்கள் மொட்டை மாடிக்கு அனுப்பிட்டு விட்டீங்க பிற பார்க்குறதுக்காக அப்போ எவ்வளவு நீங்களும் பிறைய பார்க்குறதுல ஆர்வமாக இருந்துருக்கிறீங்க ஆனால் நீங்கள் எடுத்து வைக்கிற வாதம் எவ்வளோ வேடிக்கையாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா நீங்கள் ஒரு சில இளைஞர்களை அனுப்பிவிட்டீங்களா நீ அவங்க வந்து பார்த்துட்டு மகரீப்பில் வந்து இந்த மாதிரி பெற தெரியலன்னு சொல்லிட்டாங்க உங்கள்கிட்ட அதை வச்சுட்டு நீங்கள் என்ன வாதம் வைக்கிறீங்க ஆயிரக்கணக்கான முஸ்லீம்கள் வசிக்கிற இந்த பகுதியில் யாருக்குமே தெரியாத பிறை அந்த ஒரு தகப்பனுக்கும் ரெண்டு மகன்களுக்கும் அந்த மொத்தம் மூணு பேருக்கு மட்டும் எப்படிங்க தெரியும் என்று ஒரு இஸ்லாமிய அறிவு மார்க்க அறிவு கடுகளவு இருந்தாலாவது இது மாதிரி கேள்வி நீங்க கேட்பீங்களா உங்கள் வாதம் உங்களுக்கே எதிரானதா இல்லையா முதல்ல சரி இப்போ அனுப்பிவிட்டீங்களா சில இளைஞர்கள் ஒரு நாலு பேரும் அஞ்சு பேரோ அந்த அஞ்சு பேர் மொட்டை மாடிக்கு போனாங்கல்ல அந்த மொட்டை மாடிக்கு போன உங்களுடைய இளைஞர் பெருமக்கள் அந்த அஞ்சு பேர் இப்ப பெறைய பார்த்துட்டு சொன்னாங்கன்னா இதே கேள்வியை திரும்ப கேட்கலாமே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிற பகுதியில் நீங்க மொட்டை மாடிக்கு அனுப்புன அந்த நாலு பேருக்கு மட்டும்தான் பிற தெரிஞ்சா அப்படின்னு இந்த கேள்வி வராதாப்ப எதையாவது ஒரு லாஜிக்கா கேள்வி கேக்குறீங்களா உங்களுக்கும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தின் மீது உள்ள காழ்ப்புணர்வு தான் இந்த பதிவுகள்ல பகிரங்கமா பட்ட வர்த்தனமா வெளிப்படுது எவ்வளவு மோசமான வழிமுறையை நீங்க காட்டிட்டு இருக்கிறீங்க ஒரு மார்க்க சட்டம் கொஞ்ச நஞ்சம் படுத்திருந்தீங்கனால இந்த மாதிரி விஷயத்தான் நீங்க பேசுவீங்களா ரசூல்லா காலத்துல இப்படித்தான் இருந்துச்சா ரசூல்லா காலத்துல சகாபாக்கள் வந்து பெற பார்த்துட்டு சொல்றாங்கன்னா எத்தனை பேர் சொல்லுவாங்க மதினாவிலே பத்தாயிரம் முஸ்லீம்கள் வசிக்கிறார்கள் பத்தாயிரம் பேரில் என்னப்பா நீங்கள் ரெண்டு பேர் தான் பிறைய பார்த்தீங்களா அப்படி அதை சொல்ல கேட்டாங்க பிறையை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாதிரியான சட்டத்திட்டங்கள் இருக்கு பொதுவாக இந்த சாட்சி சொல்றதற்குல ஒரு விஷயத்துக்கு சாட்சி சொல்வதில் பல மாதிரியான சட்டங்களை இஸ்லாம் சொல்லுகிறது உதாரணத்துக்கு விபச்சார குற்றத்தை ஒரு மீது சுமத்துவதாக இருந்தால் நான்கு சாட்சிகளை கொண்டு சுமத்தணும் நாலு சாட்சி இருந்தால்தான் இந்த மாதிரி ஒருத்தர் மீது விபச்சார கூட்டத்தை நீங்க சுமத்த முடியும் அதே நேரத்தில் ஒரு கொடுக்கல் வாங்கல் எழுதிக்கிறீங்க ஒரு காசு கொடுக்கறீங்க கொடுக்கல் வாங்கலுக்கு இரண்டு சாட்சிகள் போதும் இந்த சாட்சிகள்ங்கிறது ஆண்களை சொல்றோம் பெண்களாக இருந்தால் டபுள் ஆக்கிக்கணும் இரண்டு பெண்களுடைய சாட்சி ஒரு ஆணுக்கு ஒப்பானது அப்படிங்கிறத நீங்க விளங்கிக்கிறீங்க அப்ப ஒரு கொடுக்கல் வாங்கல் எழுதுறீங்கன்னா ரெண்டு ஆண்கள் சாட்சியாக்கணும் ரெண்டு ஆண்கள் இல்லாட்டி ஒரு ஆண் ரெண்டு பெண்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும் கொடுக்கல் வாங்கல்ல சாட்சிய சட்டம் இப்படி இருக்குது அதே நேரத்தில் பிறை பார்த்து சொல்கிறோம்ல இந்த பிறை பார்த்து சொல்கிறதுக்கு எத்தனை சாட்சின்னு ஏதாவது சொன்னாங்களா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சில ஹதீஸ்களை பாருங்கள் மக்கள் எல்லாரும் பிறை பார்த்ததாக வரும் உதாரணத்துக்கு இது மாதிரி சிரியாவில் வந்து பிறையை பார்த்துட்டு குறைபு அப்படிங்கிற ஒரு தாபிகின் வந்து பயணித்து மதினாவுக்கு வருவாங்க இங்கே அப்பாஸ் அபாஸ் லலியுல்லா மதினாவில் இருக்கிறார்கள் அப்போ அவங்கள்ட்ட ஒரு பேச்சுவார்த்தை வரும்போது இது மாதிரி நாங்கள் சிரியாவில் பிறை பார்த்தோம் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க நானும் பார்த்தேன் மூவாவியாரியில்லா அங்கே சிரியாவுடைய ஆட்சியாளராக இருக்கிறாரு அங்கே மூவாவியாரிய நோன்பு வச்சாங்க மக்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் வெள்ளிக்கிழமை இரவு பிறை பார்த்தோம் அப்படிங்கிற தகவலை இங்கே குறைபு என்கிற தாபியின் வந்து ஒரு சகாபீடத்தில் சொல்லக்கூடிய ஒரு கலந்துரையாடல் இந்த ஹதீஸ்ல இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள் நீண்ட சம்பவம் படித்து பார்த்தீங்கன்னா விளங்கும் அப்போ இந்த ஹதீஸ்ல நானும் பிற பார்த்தேன் மக்கள் எல்லாரும் பார்த்தார்கள் என்று எல்லாரும் பார்த்த செய்தி இந்த ஹதீஸ்ல வருது இது ஒரு சில நேரங்களில் இது மாதிரி நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வாகன கூட்டம் வருது பரவாயில்ல நீங்க அறிஞ்ச கதீஸ் ஒரு வாகன கூட்டம் பிறைய பார்த்தோம் செய்தியை கொண்டுகிட்டு வர்றாங்க சொல்லாட்ட வாகன கூட்டம்னா என்ன அர்த்தம் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் தானே ரெண்டு பேரும் மூணு பேருக்கு மேல இருந்தால்தான் ஒரு கூட்டம் என்று சொல்லுவோம் அப்போ ஒரு பத்து பேரோ இருபது பேரோ எண்ணிக்கை இடம்பெறாவிட்டாலும் ஒரு கூட்டம் வந்தார்கள் என்று இருக்குது அப்ப ஒரு கூட்டம் வந்து என்ன சொல்றாங்க நாங்க பெற பார்த்தோம் அப்படிங்கறத ரசூல்லாட்ட சொல்றாங்க இந்த செய்தியும் நீங்க படித்து பாருங்க விரிவாக படித்து தெரிஞ்சுக்கலாம் அப்போ மக்கள் எல்லாரும் பார்த்தாங்கிற மாதிரியும் சம்பவங்கள் நடந்திருக்கு வாகன கூட்டம் ஒரு ஒரு கூட்டத்தார் வந்து பிறை பார்த்ததாகவும் தகவல் இருக்குது இதே மாதிரி ரெண்டு கிராமவாசிகள் வர்றாங்க மதினாவுக்கு சுற்றி உள்ள கிராமத்திலிருந்து ரெண்டு கிராமவாசிகள் வந்து நாங்கள் பிறை பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த ரெண்டு பேர் வந்த உடனே இப்போ சம்சுதீன் காசிமி அஜரத்து மாதிரி கொஞ்சம் மனநிலை சரியில்லைன்ட்டா என்னது தெரியுமா எப்படி நாம் கேள்வி கேட்கணும் என்னப்பா இவ்வளவு பெரிய மதினாவில் இவ்வளவு பெரிய மதினாவை சுற்றி இருக்கிற கிராமத்தில் நீங்க ரெண்டு பேர் தான் பிறை பார்த்தீர்களா அப்படியே ரசோல்லா கேட்டாங்க இந்த ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க ரெண்டு கிராமவாசிகள் யார சூழலா நாங்கள் நேற்று இரவு பிறை பார்த்துட்டோம் அப்படிங்கிறாங்க ஃபஜர் நேரத்தில் வர்றாங்க ஃபஜர் நேரத்தில்னா ரசோல்லா நோன்பெல்லாம் வச்சு சகாபாக்கெல்லாம் நோன்பு பிடித்த நிலையில் இருக்கிறாங்க ஃபஜர் தொழுகுட்டு இருக்கிறாங்க ஃபஜர் தொழுகை முடிந்த பிறகு நாங்கள் பிறை பார்த்தோம் அப்படின்னு ஒன்ன இந்த ரெண்டு பேர் தானே ரசோல்லா கேட்கலையே என்னப்பா இது யாருக்கும் தெரியல நாங்கெல்லாம் நோம்பு பிடிச்சிருக்கிறோம் நாங்க நோன்பு வச்சு சகரெல்லாம் செஞ்சுட்டு ஃபஜர் தொழுட்டு உட்கார்ந்துருக்கிறோம் நோன்பாலியா இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து ரெண்டு பேர் பெற பார்த்தோம்ங்கிறீங்க எப்படி இதை ஏத்துக்கிறது இவ்வளவு பெரிய ஊரில் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிற பகுதியில் ரெண்டு பேருக்கு தான் பெரிய தெரிந்ததா அப்படின்னு இந்த சம்சுதீன் காசிமி கேட்கிறாருல ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் நிறைந்த இந்த பகுதியில் யாருக்கும் தெரியாத பிறை ஒரே ஒரு தந்தைக்கும் ரெண்டு தக பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்தது என்று சொன்னால் இது மாதிரியா ரசோல்லா கேட்டாங்க ரெண்டு பேர் சொன்னதை ஏற்றுக்கொண்டு ரசூல்லா நோன்பை விட்டுட்டு பிறநாள் திடலுக்கு விரைங்க அறிவிச்சுட்டாங்க அப்ப இந்த அளவுக்கு நபிகளாருடைய சுண்ணா இது அதே மாதிரி ரெண்டு பேர்ல ஒரே ஒருத்தர் சொன்னா ஏத்திருக்காங்களே இபனு உமர் அலி அலான்னு சொல்றாங்க இது மாதிரி மக்கள் எல்லாம் பிறையை தேடிக்கொண்டிருந்தார்கள் பிறை பார்க்கறதுக்கு ஆயத்தமாக இருந்தாங்க நான் பிறை பார்த்துட்டேன் இந்த தகவலை ரசோல்லாட்டும் யாரல்லா நான் பிறை பார்த்தேன் அப்படிங்கிறாங்க உடனே ரசூல்லா என்னப்பா இது இவ்வளவு மக்கள் பிறையை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தெரியாத பிறை அப்துல்லா இபின் உமர் உங்கள் ஒருத்தருக்கு மட்டும் எப்படி தெரிந்தது அப்படியே ரசூல்லா கேட்டாங்க சொல்ற ஆளை பார்க்குறாங்க உமர்ல இடம் மகன் அப்துல்லா இபின் உமர்ல இடம் வந்திருக்கிறாங்க உமருடைய மகன் சரியான ஆளு கரெக்டாக சொல்லுவார் இதுலலாம் போய் சொல்ல மாட்டார் பிறையை தான் பார்த்துருப்பாருன்ட்டு ரசூல் அதை ஏற்றுக்கிட்டாங்களே தவிர என்னப்பா நீ ஒருத்தர் தான் பார்த்தேன் என்னப்பா நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்தீங்க இப்படியே கேட்டாங்க விளங்காத்தனமா இல்லையா அதிருத்தி

பே தெரிஞ்சுது அப்படின்னு அறிவிப்பார்ல பேரே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும் போது அவரு என் அவர்கிட்ட என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா எத்தனை பேர் பார்த்தாங்க எத்தனை பேர் தலைமை ஹாஜி எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்களா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஏழு லட்சம் ஆறு லட்சம் முஸ்லீம்கள் பயை பார்த்தார்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களில் மூன்று லட்சம் பேருக்கு பெரிய தெரிந்தது அப்படின்னு என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்ப பிற தெரிஞ்சிச்சுன்னு தலைமை ஹாஜி அறிவிச்சாருடா அவர் ஆதாரத்தை கூட காட்ட மாட்டாரு ஆனால் இங்கே வீடியோவில் பேசுகிறார்கள் உங்களுக்கு அந்த நபர்களை தெரிகிறது சத்தியம் விட்டு சொல்லுகிறார்கள் நாங்கள் பிற பார்த்தோம் என்பதை ஒரு சக முஸ்லீம் சொல்லுறான்னா அவன் எந்த இயக்க உங்களுக்கே இந்த இடத்துல இயக்க வெறி வருது இதே மாதிரி கடந்த வருடத்துக்கு முந்தைய வருடம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஜமாத் சகோதரர்கள் பிறை பார்த்தார்கள் கோட்டாரில் பல பகுதிகளில் சுன்ன ஜமாத்து மக்கள் பார்த்த பிறையை தௌஹி சகோதரர்கள் ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா தலைமகாதி தான் பெற தெரியல அப்படின்ட்டு பெறே தெரியல அப்படின்ட்டாரு ஆனா தௌது சகோதரர்கள் சுண்ணத்து ஜமாத்து மக்கள் பிறை பார்த்ததாக உறுதியிட்டு சொன்னார்கள் அதை ஏற்றுக்கொண்டு பெருனா கொண்டாடுனாங்க அப்ப அவர்களுக்கு அந்த அந்த நேரத்தில் அவங்க இயக்க வெறியெல்லாம் பார்க்கலையே இவங்க என்ன சுண்ண ஜமாத்துக்காரர்கள் இவர்கள் பார்த்து ஒன்று கூட சொல்லிட்டாங்கன்னா அப்ப இந்த விஷயத்துலலாம் ஒரு பொதுவான ஒரு அடிப்படை நம்பிக்கை ஒரு பேர் தாங்கி முஸ்லீம் கூட போய் நீங்க நான் சொல்லுவேனாங்க நீங்க சொல்லுவீங்களா அங்க போய் சொல்லுவீங்களா அங்க பெற பார்க்காம சத்தியமா நான் பெற பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க போய் சொல்லுவீங்களா ஒரு கடுகளவும் இறையச்சம் உள்ளவன் சொல்லுவானா எம்பிட்டு மக்களுடைய பெருநாளில் மண்ணலி போடுற மாதிரி ஆயிடும் இதை கூட பார்த்த மக்கள் ஏன் சொல்றாங்க பெரை நம்ம கண்ணுக்கு தெரியுதுண்டா அல்லாதான் நம்ம வந்து சாட்சிய ஆக்கிருக்கிறான் அல்லாஹ் நமக்கு காண்பிச்சிட்டான் இதை மக்களுக்கு சொல்லாமல் இது மாதிரி நீங்கள் கேள்வி பண்ணுவது இது மாதிரி விமர்சனம் பண்ணுவது என்ன நாளைக்கு இதனால என்ன முடிவை நீங்க கொண்டாட போறீங்க ஒரு நாலு பேர் ஒரு ஊரில் பெற பார்த்தாங்கன்னா நாங்கள் பெற பார்த்தோங்கன்னு சொன்னால் அது அவங்கள்தான் கேள்வி பண்ணுறது இந்த ஆயிரம் பேர் இருக்கிற ஊரில் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேருக்கு பெற தெரிஞ்சுச்சா அப்படின்னு கேட்டால் நான் அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க பெற பார்த்தது உண்மைங்க ஒரு நாலு பேர் பெற பார்த்து உண்மையிலே பார்த்து கண்ணால் பெறையை பார்த்துட்டு நான் பெற பார்த்தேன்னு சொன்னால் அதை கேள்வி கூத்தாக இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நான் மொட்டை மாடிக்கு நாலு பேர் அனுப்பிவிட்டேன் நான் சில பேர் எங்கள் கண்ணுக்கு தெரியலை உன் கண்ணுக்கு தெரியலை அவனுக்கு தெரிஞ்சிருக்கல உன்னை அல்லா தேர்ந்தெடுக்கவில்லை உன்னை பெரிய சாட்சியாக அல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அல்லா யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு அவங்க தெரிஞ்சிருக்கு அவங்கிட்டேன் சத்தியம் சொல்றாங்கன்னா அதை விட்டுட்டு கிராமவாசிகள் வந்து சொன்னாங்க வாகன கூட்டம் வந்து சொன்னாங்க சகாபாக்கள் சொன்னாங்க எல்லா நாளும் ரசுல்லாவா பெற பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரசூல்லா கண்ணால பார்த்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாங்களா சகாபாக்கள் ரெண்டு பேர் சொல்றதை ஏத்துக்குருவாங்க அவ்வளவுதான் அப்துல்லா உமர் ஒரே ஒரு சகாபி அவர் வந்து சொல்றார் ஏத்துக்கிட்டாங்களே அவ்வளவுதானே அப்ப அதை விட்டுட்டு நீ என்னப்பாது எங்களுக்கு தெரியல நாங்க பத்து பேர் அனுப்பிவிட்டோம் அவங்களுக்கு தெரியல உனக்கு மட்டும் தெரிஞ்சா எவ்வளவு மடமத்தனமான கேள்வி இது மாதிரி கேள்வி தலைமகாஜி என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா உங்க தலைமகாஜி சொல்றது அப்படியே ஓகே தலைமகாஜி எந்த ஆதாரமும் காட்ட மாட்டாரு எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு சொல்ல மாட்டாரு மலேகான்ல பார்த்து சொல்வார் மகாராஷ்டிராலே மலேகான்லே பேரே தெரிஞ்சுது அப்படின்னா கூட மாலைய காலில் தெரிஞ்சிருச்சிங்க ஓகே அப்படின்ட்டு பிறந்த கொண்டாடுறீங்க என்ன என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறீங்க அப்ப இதையெல்லாம் சிந்திச்சு பாருங்கள் அப்ப இது மாதிரி எல்லாம் மடமைத்தனமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்காமல் பிறையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு முஸ்லீம் பொய் சொல்ல மாட்டான் பொதுவான ஒரு முஸ்லீம் மீது நம்பிக்கை வைங்க அவர் உங்களுக்கு உங்களுக்கு எதிரான இயக்கத்தில் இருக்கலாம் கொள்கையில் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயத்துல பொய் சொல்ல மாட்டாருங்க ஒருத்தன் அல்லாம சத்தியம் மட்டும் சொல்றான் அவன் சொல்கிறத நம்புவோம் அவன் அப்படி பொய்யே சொல்லி இருந்தால் கூட மறுமையில அவன் தான் மாட்டுவானதை விட நம்ம மாட்டுவோமா அவன் வந்து ஒருத்த பொய் சொல்லி பிறைய தெரியாத பிறைய பார்க்காத பிறைய பார்த்தேண்டு சத்தியம் பண்ணி அதை நம்பி நீங்க பிறநாள் கொண்டாடிட்டீங்கன்னா அல்ல உங்களை இதனால குற்றம் முடிப்பானா நம்ம வந்து ஒருத்தன் நம்பி செய்யறோம் அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் அவன் பொய் சொல்லிட்டான் ஒட்டுமொத்த மக்களின் பெருநாளில் மண்ணலி போட்டதுக்காக அவன்தான் மிக பெரும் தண்டனைக்கு உள்ளாவான் நமக்கு அல்ல அந்த நன்மையை கொடுத்துருவான் பெருநாளை கொண்டாடியதற்கான நன்மை நமக்கு வந்து சேர்ந்து விடும் அதனால் இந்த பிறை குழப்பங்களிலிருந்து இருந்து முதல்ல கலை எடுக்கப்பட வேண்டியவர் இந்த தலைமை ஹாஜி என்கிற மாய வலையிலிருந்து வெளியில வாங்க இந்த தலைமை ஹாஜிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இவருக்கு தமிழ் மொழியை கூட பேச தெரியாது அப்படிங்கறத முதல்ல புரிஞ்சுக்க இவர் நம்ம தேர்ந்தெடுத்தவர் இல்ல இந்த மாதிரி ஒருத்தரை உங்க மொஹல்லா ஜமாத்து நிர்வாகத்துல கொண்டு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா உங்க முகல்லாவிலே ஒரு ஜமாத்து தலைவராக உங்க ஜமாத்து தலைவராக ஒரு வடநாட்டு இந்திக்காரன் அரே பையா அப்படின்னு ஒருத்தனை கொண்டாந்து தான் கவர்மெண்ட் நியமிச்சால் ஏற்றுக்கொள்ளாத நீங்கள் பிஜேபியுடன் கூட்டு சேர்ந்ததற்காக வேலூர் இப்ராஹிமை அடித்து துரத்துவோம் என்று முடிவெடுக்கும் நீங்கள் பிஜேபியால ஆல நியமிக்கப்படுகிற அரசாங்கத்தால நியமிக்கப்படுகிற ஒரு அரசு ஊழியரை எந்த விதமான தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாதவரை தமிழக முஸ்லிம்களின் தலைவர் தமிழக முஸ்லிம்களுக்கெல்லாம் இவர்தான் தலைவர் என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்னா இவர் தலைவர் இல்லை நாம் எந்த இடத்திலும் மார்க்கத்துக்கு முரணாக செல்லவில்லை அதிகாரம் உடையவர் ஒரு கலீஃபா பிறையை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு மக்கள் பிறை பார்ப்பாங்க மக்கள் பார்க்கிற பிறையை அதிகாரம் உடையவரிடத்தில் அறிவிப்பார்கள் அந்த அதிகாரமுடைய ஆட்சியாளர் அந்த பிரதிநிதி மக்கள் தலைவர் அதை உறுதிப்படுத்தி பெருநாள் அறிவிப்பார் அதன்படி பெருநாள் கொண்டாடணும் இதுதான் சரியான நடைமுறை ஆனால் இங்கே இந்த மக்கள் பிரதிநிதி இந்த முஸ்லிம்களுக்கு தலைவராக இந்த தலைமை ஹாஜி என்பவர் தகுதி அற்றவர் இவர் அரசாங்க ஊழியர் அரசுக்கு சேவை செய்பவர் முஸ்லிம்களின் பக்கம் நிற்காதவர் என்பதை நீங்கள் ஆதாரத்துடன் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் சிந்திச்சு பாருங்க இந்த பிறை குழப்பத்திற்கு ஒரே தீர்வு இருக்கிற எல்லா அமைப்புகளும் ஒரு நாள் உட்காருங்க ஒரு கூட்டமைப்பை உருவாக்குங்க அந்த கூட்டமைப்பை கொண்டு அறிவிப்பு குழு இந்த குழு சொல்வதுதான் முடிவு என்கிற அடிப்படையில் எஸ்டிபிஐ பி பிஎஃப்ஐ எல்லா இயக்கங்களும் எல்லா சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து நாம எல்லாரும் ஒரு முஸ்லீம் உம்மத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கொள்கைகள்ல வேறுபட்டிருப்போம் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த மக்கள் இந்த கூட்டமைப்பு வரும் உங்களுக்கு நீங்க பாதிக்கப்பட்ட போது தமுக வந்து நின்றுிருக்குது தவுத் வந்து நின்றுிருக்குது உங்கள் மொஹல்லா ஜமாத் சு ஜமாத் வந்து நின்றுக்குது உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது பாதிப்பு வரும்போது இஸ்லாம் இயக்கங்கள் பிஎஃப்ஐ பாப்புலர் ஃப்ரண்ட் எஸ்டிபிஐ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நிற்கும் ஆனால் நீங்கள் பாதிக்கப்பட்ட போது அரசுக்கு எதிராக வாய் திறக்காம வாயை பொத்திக்கிட்டு நவ துவாரத்தையும் அடக்கி கொண்டு பொத்தி கொண்டு இந்த தலைமைஹாஜி வகையராக்கள் வாய் மூடி இருப்பார்கள் இவர்கள் நம்ம பிரதிநிதிகள் அல்ல இவர்கள் நம்ம தலைவர்கள் அல்ல இந்த தலைமை காட்சி அரசாங்க ஊழியர் நம்முடைய தலைவர்களை நீங்க சேர்ந்து முடிவெடுங்க இவங்க தான் நம்முடைய முஸ்லீம் உம்மத்துக்கு பிரதிநிதிகள் இவங்களை வச்சு நம்ம முடிவெடுக்கிறோம் ஒரு தலைமையா இருந்தால் பிரச்சனை இல்லை ஒரு இஸ்லாமிய நாடா இருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது நம்ம ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்கிறோம் பல இயக்கங்களாக சிதறுண்டு கிடக்கிறோம்னா கூட்டு தலைமையா கூட்டி சேர்ந்து எல்லாரும் ஒரு பரவலாக ப பறந்துபட்ட நிர்வாக அமைப்போடு பிறை அறிவிப்பு குழுவை உருவாக்கி பிறை பார்த்த தகவலை அந்தந்த சகோதரர் அந்தந்த பகுதியில் உறுதி செய்து அதை அறிவிப்பு செய்யுங்கள் அதன் மூலம் பெருநாளையும் நோன்பையும் அறிவிப்பு செய்யுங்கள் தமிழகம் முழுக்க அதை ஏற்று கடைபிடிக்கலாம் எல்லாருக்கும் ஒரு நாள்ல பெருநாள் ஒரே நாள்ல நோன்பு வந்துடும் சரியான முறையில் தொழுதுட்டு போகலாம் தொழுகிற முறைகளில் மாறிக்கலாம் சுண்ண ஜமாத்து வந்து நாங்க இப்படி தொழுவோம் தகுதி ஜமாத்து நீங்க அப்படி தொழுங்க இதில் ஏதோ முரண்பட்டு போங்க இதை என்னைக்கு நீங்க தெளிவடைந்து நீங்களா உங்களுக்கு அல்ல என்னைக்கு ஹிதாயத்தை கொடுக்குறானோ தான் இதில் நீங்க தெளிவடைய முடியும் அது அல்லாமல் பெருநாள் தினத்திலேயே எனக்கு ஒரு உனக்கு ஒரு நாட்டு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பெருநாளை கொண்டாடாதீங்க சகோதரர்களே இந்த வேதனையின் காரணமாகத்தான் இவ்வளவு நீண்ட பதிவு ஆதாரங்களோடு சொல்லியிருக்கிறோம் இதன் பிறகாவது இந்த தலைமை காஜி இந்த வகைராக்களை முட்டு கொடுத்து கொண்டு தெரியாமல் இவர்களுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை இவர்கள் நம்ம அதிகாரமுடையவர்கள் அல்ல இவர்கள் அரசாங்கத்தால் நியமிக்கப்படுகிற ஊழியர்கள் அரசு சேவகர்கள் கவர்மெண்ட் சொல்வதை கேட்டுக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இவர்களுக்கு மார்க்கம் எந்த வரையறையும் கிடையாது தர்காவாதிகள் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க தலைமை ஹாஜி ஒரு பச்சையான சிறுக்கு வைக்கக்கூடியவர் புதிதாக தர்கா கூடியவர் வீடியோ பாருங்க சீஃப் காஜி சாப் வந்து இதுக்கு நியூ நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணாங்க ஏதோ ஒன்று இது சீஃப் காஜி வந்து துவா எல்லாம் செஞ்சு பண்ணியிருக்கார் அல்லா தலா எல்லாத்துக்கும் சலாம் துவா நம்மளுக்கு துவா செய்யணும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு முஸ்ரிக்கு தர்காவாதி புதுசு புதுசாக தர்கா கட்டக்கூடிய இவர் உங்களுக்கு வந்து தமிழக முஸ்லிம்களின் தலைவரா உமர் ஷரீப் காசிமி அஜர்த்தவங்களே பதில் சொல்லுங்க நீங்க ஒரு தௌஹீத்வாதி உமர் ஷரீப் அவர்களே நீங்கள் சவுதியை பார்த்து பெரிய கொண்டாடி இருக்கிறீங்க நீங்க சிறுக்கு வைக்க மாட்டீங்க இந்த தலைமை காஜியை மற்ற முஸ்லீம்களை ஃபாலோ பண்ண சொல்லி நீங்க கரெக்டா இருந்துக்கிருவிய என்ன உங்க உங்க குழிக்கு நீங்க கரெக்டா சேர்த்துக்கிருவிய நீங்க கரெக்டா நோன்பு வச்சிருவீங்க நீங்க கரெக்டா பிறந்தா கொண்டாடுவீங்க நீங்க கரெக்டா இருப்பீங்களா மக்களுக்கு தப்பான வழியை காட்டுறீங்களா மக்களை வந்து இந்த தர்கா வணங்கியை இந்த கபுறு வணங்கியை இந்த தலைமை காஜி என்கிற தர்கா கட்டி கொண்டு தெரியக்கூடிய மார்க்கறிவு இல்லாத இவரை தமிழக முஸ்லிம்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்றீங்களா அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இயக்கத்தின் மீது உள்ள வெறுப்பின் காரணமாக மக்களுக்கு தவறான பாதையை காட்டாதீங்க மௌலவி உமர் சரீப் ஹாசிம் அவர்களே உங்கள் மீது நாங்கள் மிகுந்த மரியாதை சரியான பாதையை இந்த வீடியோ உங்களுடைய கவனத்துக்கு வரும் என்று சொன்னால் இதற்கு உரிய முறையில நீங்க பதில் சொல்லுங்க தலைமை ஹாஜி என்பவர் ஒரு தருகாவாதி ஒரு மூமீனுக்கு ஒரு முசிறிக்கு தலைவனா இருக்க முடியாது அடிப்படையே அடியாகி போச்சு ஒரு மூமீனுக்கு ஒரு மூமின் முஸ்லிம் உம்மத்திற்கு ஒரு இணைப்பாளன் எப்படி தலைவனா இருக்க முடியும் மார்க் அடிப்படையிலையும் இந்த தலைமை காஜி என்பவர் தகுதியற்றவர் நடைமுறையில பார்த்தால் கூட ஒரு ஜமாத்துக்கு இருக்கிற அதிகாரம் ஒரு மொஹல்லாவில் ஒரு ஜமா தலைவருக்கு இருக்கிற அதிகாரம் கூட இந்த தலைமைஹாஜி என்கிற அரசு ஊழியருக்கு அரசாங்க ஏஜெண்டுக்கு கவர்மெண்ட் கயவருக்கு கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை தெளிவாக உணர்ந்து கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் முஸ்லீம்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அந்த கூட்டமைப்பின் மூலம் அனைத்து இயக்கங்களும் ஒன்று திரண்டு பிறை அறிவிப்பு குழுவின் மூலமாக பிறையை பார்த்து அறிவிப்பு செய்து அதன் மூலம் பெருநாளையும் நோன்பையும் கடைபிடித்து சரியான முறையில் நம்முடைய வணக்க வழிபாடுகளை அமைத்துக்கொண்டு நாளை மறுமைகளில் சொர்க்கம் செல்லக்கூடிய நன்மக்களாக வல்ல நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாகிருதவான அனில் அஹி ரபில்

ராமேஸ்வரத்திற்கும் திருச்சிக்காகவும் போடப்பட்ட ஒரு தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகாமையில் உள்ள கண்ணங்கோட்டை என்ற கிராமத்தை சேர்ந்த சேர்ந்த அந்த பள்ளிவாசலை சென்று யாராவது பார்த்தோமா பார்க்கவில்லை பார்க்கவில்லை பார்த்தாலும் கண்டுகொள்ளாமல் சென்று விட்டோம் அந்த பள்ளியோ முறையாக பயன்படுத்தப்படவில்லை பாலடைந்து கிடக்கிறது ஆங்காங்கே ஓட்டைகள் ஏற்பட்டு ஒழுது கழிவறைகள் இல்லாமல் சிதலடைந்து கிடக்கிறது அந்த பள்ளியை புலர் நிர்மாணம் செய்வதற்கு நம்மாள் என்ற உதவிகளை அங்கு செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் ஆலயம் பள்ளிவாசல்கள் அல்லாவுக்கு சொந்தமானது அம்மாவுக்கு சொந்தமான ஒரு முறை நீங்கள் இந்த பள்ளிவாசலுக்கு உதவி நீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் எத்தனை நபர்கள் அதிலே ஒளி செய்கிறார்களோ அங்கே பாதங்களை எடுத்து வைக்கிறார்களோ பள்ளிவாசலை தொழுகிறார்களோ துவா செய்கிறார்களோ அனைத்து நன்மையும் நாம் உயிரோடு இருக்கும் போதும் வரும் நாம் மரணித்த பிறகும் வரும் அது ஐநூறு ஆயிரமோ லட்சமோ நம்மால் இயன்ற அளவு இந்த பள்ளிக்கு உதவ வேண்டும் அல்லாஹுடைய அருளால் இருந்து நமது இஸ்லாமிய சொந்தங்கள் விரைந்து அந்த பள்ளியை சீர் செய்வதற்கான உண்டான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைக்கும் ஜும்மா நடந்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் நாம் அந்த சாலை வழியாக செல்லக்கூடிய சூழல் ஏற்படும் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்ற சூழல் கூட ஏற்படும் அந்த சமயத்திலே நாம் தொழக்கூடிய சூழல் கண்டிப்பாக உருவாகும் அந்த தேசிய நெடுஞ்சாலையில் வேறு பள்ளி இல்லை இந்த ஒரு பள்ளிதான் இருக்கிறது ஆகையால் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே நீங்கள் அல்லாவுடைய இல்லத்திற்காக நீங்கள் வாரி வழங்குங்கள் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை அனுப்ப வேண்டிய முகவரி முகவரி த ட்ரஸ்டி பள்ளிவாசல் இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்க் தேவகோட்டை பிரான்ச் எஸ்பி அக்கௌண்ட் நம்பர் ஆறு ஒன்பது ஆறு ஒன்பது இரண்டு ஆறு ஒன்பது ஆறு ஒன்று ஆறு ஐஎஃப்சி கோட் ஐடிஐபி சைபர் 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 டி சைபர் ஒன்று இரண்டு அஸ்லாமலை வரமத்தி வரகாக மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே